லங்கி லவாங்கி யூஸ்லெஸ் ஃபெலோ மகாலட்சுமி மாமாய் மகாலட்சுமி மாமாய் மகாலட்சுமி மாமா மகா ஆஹா கல்கத்தா ஸ்வீட் பீடா தானே ஆமானு சொல்ல முடியாது ஸ்மெல் அப்படி இருக்கே தவிர நேஜமான ப்ளட் அது என்னாச்சு எனக்கு புத்துநோய் வந்துருச்சு சீக்கிரமே நான் செத்து போயிடுவேன் அப்ப நம்ம கல்யாணம் டாக்டர் ஒரு புத்துநோய் காரணமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு அந்த மாதிரி நோய் எனக்கு இல்லையே அதனால தான் சேம் புத்துநோய் காரணமா பார்த்து லவ் பண்ணேன் எங்க ரெண்டு பேரும் நீதான் மாமா சேர்த்து வைக்கணும் அட கடவுளே உனக்கு மனசாட்சி இல்லையா ஊரே சொல்ல ஊடுற இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டியே அது சரி இந்த நோயோட பேர் என்ன என்டர் தி டிராகன் என்ட்ரி கூட ஆயிடுச்சாமா ஃபுல்லா மகாலட்சுமி இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேரும் நானே சேர்த்து வைக்கிறமா நானே சேர்த்து வைக்கிறேன் நீ தப்பிச்சிட்ட மாமா அதே தெளிவோட உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன் அது சரி அந்த பையனோட பேர் என்ன மகா சந்திரு வெரி ஸ்வீட் நேம் எந்த ஊரு பக்கத்துல தான் கிடாரிப்பட்டியா ஓ புலிப்பட்டின்னு நினைக்கிறேன் சூரக்குண்டா ஓ சூரக்குண்டா சூரக்குண்டல யாரோட பையே அப்துல் கனி மகனா பழனிசாமியோட மகனா இல்ல ஓ கலியபெருமாள் மகன் பிரகாசா வெள்ளச்சாமி மகன் வெள்ளச்சாமி பையனா மகாலட்சுமி இப்போ நீ அங்க கண்டிப்பா போய் ஆகணுமா சேம் ஸ்மெல் ஒரு நிமிஷம் இரு இப்போ வந்துறேன் எங்க போறீங்க மாமா பர்சனல் ப்ளீஸ் மூஞ்சிக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் தேவதனா 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 என்னடா ஊசர்பால நீ அடிச்சிடுற உன்னை அடிச்ச போடா கடைசியே வருது அழுதுக்குற என்ன மாமா எல்லைய தாண்ட உடனே வீரம் பொங்கி வந்துச்சா கண்ணல செகப்பாயிருச்சு உனக்கு அப்படி தோணுதா ஆமா உள்ள இருந்து வீரம் பொத்துக்கிட்டு வருது அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பையனை பார்த்து அவன் கூட பேசிட்டு யாருக்கும் தெரியாம என் கூட கிளம்பி வந்துறணும் எதிர்கட்சியா
சுமார் என்ன அலக்கானா வண்டி வளக்கும் போல ஆயில் சர்வீஸ் போயிருந்துச்சு ஏய் என்ன பாது எதிர்க்கட்சி வட்ட எங்க வந்துட்டு போதே ஒண்ணும்லாரே நாளைக்கு சாயங்காலம் தேனாம்பட்டில மீட்டிங் நடக்கறதாம் அத கல்லெறிஞ்சு கலக்கிறக்க 50 பேர் கேட்டா தலைக்கு 400 ரூபாய் பேசி 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஒரு லோடு கல்லு ரெடி என்னமோ கரும்பு கட்டு லோடு ஏத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஐயா அண்ணன் இப்பதான் பேசினாரு அந்த மீட்டிங் நம்ம தான் கூட்ட சேக்க போறோம் அப்படியே அப்ப கட்டு மேல கோடி கட்டு கிளம்பி வெடித்தான் அடி வாங்குறது நம்ம ஆளு அடி குடுக்குறது நம்ம ஆளு ரோஜா ரோஜா சவுண்ட் சா ரோஜா ஏ யாரு நான் தான் சுமோ ஏய் சுண்டி மோதிரம் அங்கேல உள்ள வராத ஏ நீ ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள காலை வெச்சா 9 தடவை என்ன கை வெச்ச மாதிரி ஊர் முழுக்க சொல்லுவே நல்ல விஷயம் தானே யோ எதுக்கு அங்க வந்த ஆறு உன்னை கூட்டிட்டு வர சொல்லுச்சு உனக்கு எமயம் சுண்டி மோதிரம்னு பேர் வெச்சது அப்படி கேளு எங்க அம்மா ஊத்துல 7.5 மாசத்து பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் தட்டல போட்டு வலிச்சு வலிச்சு ஓவர் வரலா சூப்பும்போது மோதிரம் லொபக்குன்னு உள்ள போயிடுச்சு மோதிரம் உள்ள போனத பார்த்த எங்க அப்பே ஒரு மாட சுண்ட கஞ்சி வாங்கி எங்க அம்மா வாயில ஊத்தி வாந்தி எடுக்க வச்சா மோதிரம் வந்துச்சா மோதிரம் வரல 7.5 மாசத்து பிள்ளையா நான் தான் வெளியே வந்தேன் ஜானுமா என்ன உட்டுமா என்ன ஒண்ணு பண்ணாதமா நல்லடா ஐயோ ஜானுமா என்ன உட்டுமா ஐயோ மாமா மாமி யாரா காப்பாத்து போல ஐயோ இந்த பத்து தொடறாளே ஜானுமா கை எடுத்து குமறமா இனிமே உங்க ஆத்து பக்கமே வர மாட்டமா நல்லடா என்ன ஓட வைக்காத என்ன புடிச்சிருவியே ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வெங்கியா கொக்க என்ன ஆச்சு ஜானு கொடு தரது போடா பொண்ணு பாக்க வந்துட்டோம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க வேண்டான்னு சொல்லாம வந்தேன் கிழங்காட்டம் வந்து நின்னியா செத்த செவல போட்டுவிட்ட என்னென்னமோ அப்படியே ஓட வேண்டியதானே என்ன பண்ண இருஜானு நோக்கு ஆட தெரியுமா இல்ல பாடவாது தெரியுமா என்ன பாட சொல்லி தெரு தெருவா நின்னு பிச்சை எடுக்க போறியா என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசுற உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் பாட சொல்லி ரசிச்சுட்டே இருக்கலாம்னு தான் ரசிக்க போறியா எனக்கு எப்ப எரிச்சு தெரியுமா ஜானு நோக்கு பருப்பூசுலி பண்ண தெரியுமோ சொல்ற என்ன ஜானு இப்படி அடிச்சுட்ட ஏதோ நாக்கு ருசியில அப்படி கேட்டு விட்டேன் வேற ஒண்ணும் இல்ல பருப்பு சுலினா கொஞ்சம் உயிரை விடுவேன் உயிரை விடுதான் போறேன் ஏதாவது பேசுன உன் பையன் சங்கா சங்கா என்னடி சொல்றாய்வோ அச்சோ பிராமணாத்து பொண்ணாட்டமா பேசுற டே வெங்கி இவ சங்காத்மே நமக்கு வேண்டாடா வந்துரு பாபா நோ கொண்டு காமிச்சு போய் விடுங்க நீ ஒண்ணு செஞ்சிராதடி விட்டுடுறீமா ஏ ஜான 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 ஏ இப்படி நந்தி முன்னாடி பம்பர மாதிரி சுத்தி ஊறற ஏதாவது வேண்டுதலா ஏய் அங்க நின்னு இருக்கானே அவன நன்ன பாத்துக்கோடா மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டேல ஆமா இருக்கான் அவன எதுக்கு நான் பார்க்கணும் அவன தான நான் கட்டிக்க போறேன் எப்படி இருக்கா இந்த ஆளு ஏளவுக்கு ஒண்ணும் பர்சனாலிட்டி இல்லையே ஆடட என்னமா இருக்கா நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டை காதுல கடுக்கன் பிளஸ் தேங்காய் குடுமி ஆஹா அப்படியே பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கான் நல்ல அம்சமா கண் நிறைஞ்சி இருக்கான்னு சொன்ன குடுமியில விழுந்துட்டியோ விச்சோ விச்சோ பள்ளி வள்ளி நீதான் விச்சு விச்சுன்னு கூப்பிட்டு இருக்க அவன பாரு வள்ளி வள்ளின்னு சொல்லுன்னு வேற ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறான் பார் சமத்து பை பை சத்த வழி விடுறேலா வள்ளி வரணும் ஏன் வள்ளி சைடுல போக மாட்டாளா ஐயோ வள்ளிக்கு நான் தண்ணி காட்டணும் வள்ளிக்கு நீங்க தான் தண்ணி காட்டுவேள் ஜானுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள் மனசுக்குள்ள என்ன மன்மதன் நினைப்பா
கொஞ்சம் அடங்குங்க, வள்ளிக்கு நான் தண்ணி காட்டுறேன். சரி, நீங்களே காட்டுங்க. வள்ளி முதல்ல எனக்கு தண்ணிய காட்டுக்கடா. ஹாய் ஹாய் ஹாய். ஏண்டா என்ன இத்ராஜ் காலேஜ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிட்டு நீ வீட்டுல என்ன பண்ற? நேரங்களும் தெரியாம பேசாதடா. என்ன நேரங்களும் தெரியாம? நீ சொன்ன மாதிரி 10 மணிக்கு மட்டும். டேய், அவன் தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறானா? நல்ல ஃப்ரெண்டுங்கற புத்தி சொல்லி திருத்த பார்க்கணும். அதை விட்டு அவங்கள பொறுக்கிட்டு திரியற வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்ரீதர், அப்ப இவங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியுமாடா? உங்க கேங்ல சேர்ந்துதான். நல்லா இருந்தே, தம்பியோ கேட்டு போயிட்டான். கேங்கா? யார பார்த்து கேங்குங்கறீங்க? நாங்கெல்லாம் ஃப்ளைட்ட ஹைஜாக் பண்ற கேங்கு, உங்க தம்பி ஃபேரக்ஸ் மட்டும் குடிக்கிற கேங்கு. இல்ல எங்களோட சேர்ந்து தான் டெரரிஸ்ட் ஆயிட்டான். சும்மா இருங்கக்கா, நாங்க எவ்வளவு தரம் சொன்னோம். டேய், இதெல்லாம் வேணாண்டா. சிட்டியில ஒரு பொண்ணு போன் நம்பரு, போட்டோ, அட்ரஸ் இதெல்லாம் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுவும் மேக்கப் போடாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா, வீட்டுல இருக்கவங்களாலேயே அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோம். இவன் ட்ரெயின்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தானா, அவளை மிஸ் பண்ணிட்டானா, இப்ப நாங்க அவளை கண்டுபிடிச்சு தரணுமா? எவ்வளவு விவரம் பாத்தீங்களா? ஏன்னா உங்க தம்பி இல்லையா அவன்? இதுல நீங்க என்ன பார்த்து கேங்குங்கிறீங்கிறீங்கிறீங்க? அம்மா, இவன் என்னடானா, மேக்கப் செட்டு, மெடிமிக் சோப்பு, கக்கூஸ் கலர் ரோஷன் மற்றும் ப்ரஷ் இதையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு ஏதோ சேல்ஸ் இருப்பு மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக ஏறி இறங்குறாம்மா அந்த பொண்ணை தேடி. சரி, பாவமாக இருக்கேன்னு நாங்களும் கூட இவ்வளோ நாளாக ஒத்தாசையாக இருந்தோம். அம்மா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலம்மா. நீங்கள் அவனை வெளியவே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு படிக்க வைங்க. நாங்கள் அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டுறோம். எங்களா பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாலும் ஓகேதா? இல்லை எங்களை சேர்த்து வைக்க சொன்னாலும் சேர்த்து வைக்கிறமா? எதாவது சொல்கிறீங்க? இதெல்லாம் வேற நடந்திருக்கா அம்மா? அம்மா, என்ன சிஸ்டர் இதெல்லாம் வேற நடக்குதான்னு லெஃப்ட்ல அடிக்கிறாங்கனாக்க, அப்ப இதை தவிர வேற ஏதோ நடந்து அதை நான் சரியா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட வந்து உளறிட்டாக்கனாக்கா? டேய், நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இல்ல மாமாவாடா? மாமாவா? நாங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. யக்கோ, ரைட்ல அடிச்சிட்டீங்களே. ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, அயோடாக்ஸ் தடவர ஃபேமிலி ஆக்கிவிட்டீங்களே. ஏண்டா ஸ்ரீதர், உன் ஃபேமிலியே என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறத பார்த்தா நானா அவசரப்பட்டு எல்லா உண்மையும் உளறிட்டம் போல இருக்கடா. இருந்தாலும் நான் உசாரா, ஒரு வாட்டி நாமெல்லாம் பிச்சைக்கார கெட்ட போட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்டா ஏறி இறங்கி அம்மா பழைய சோர் இருக்கான்ற மாதிரி பாம்பேல இருந்து வந்த ஃபேமிலி இருக்குங்களான்னு கேட்டோமே, அந்த மேட்டர மட்டும் நான் சொல்லவே இல்லடா. இப்ப சொல்லிட்டியடா? சொல்லிட்டேனா? ஐயோ, டேய், ஏன்டா இப்படி குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு குத்துறீங்க? ஃபேமிலியோட நடத்துறீங்க? ஆட்டுக்கல் மாதிரி ஒரு அம்மா, ஒற்றை குச்சி மாதிரி ஒரு அக்கா, பத்தாவதுக்கு இந்த பேரஸ பாதுகாக்கிறதுக்கு ஒரு சொரி. ஏய், செட்டப் 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 வச்சேனே. ஏய், கெட்டப் 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 வச்சேனே. என்னாச்சு சாமா? சாமா தெலுங்கு ஜம்ப் ஆகறான் ரெண்டி. தெலுங்குல சாமாலுன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண போறேன், அதுல உங்க ரெண்டு பேருக்கும் காம்பேரிங் வேலை தரேன்டி. தெலுங்கு தெரியாதே சாமா? வெரி சிம்பிள், எல்லாத்துலயும் லூ போட்டு பேசணும். பாட்டுக்கு பாட்டுலு, ஆட்டத்துக்கு ஆட்டுலு. அதேதான். ஓடி போயிடு, ஓடி போயிருக்கான. லாரி டியூப் வீங்கினா மாதிரி வைத்த வச்சுண்டே என் சேனல சென்சார்ல மாட்டி விடலான்னு பாக்குறியோ? படவா, வாங்கடி, நம்ம லூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்புங்க, திரும்புங்க. வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போயிடுவோம். வாங்கோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டேய், நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல கே டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மாமா, ஒரு சந்தேகம். தெரியும், பண்ணு தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே? மாமா, இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும் தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் க்ளியர் பண்ணுங்க. க்ளியர் பண்ணுங்க பாஸ். ஓகே, ப்ரோசீட். மாமா, உங்க எல்லாரும் சாமா சாமான்னு கூப்பிடுறாளே, நீங்க மளிகை சாமானா, மர சாமானா, இல்ல வேஸ்ட் சாமானா? சாமானுக்கு பேர் சம்பளா இல்ல அந்த சாமானா? ஒரு சின்ன பையன் ஒரு ஆம்பளை வீரம் இருக்க வேண்டாமோ?
அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே அவன தயிர் சாதம் ஆக்கிட்டார். அவன் தயிர் சாதம் தான் நோக்கு என்ன ஜானு? நான் ஒரு தந்தூரி சிக்கன் இருக்கேன்ல. காமெடி பண்ணது சாமா. நானே விச்சுக்கு வீரம் வரலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். விச்சுக்கு வீரம் வரணும் அவ்வளவுதானே? கவலையை விடு. எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும், விச்சு வீரன் ஆயிடுவான். என்ன உளற? கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு? என்ன ஜானு, கயிறை சாதாரணமா சொல்லிட்ட. மண்டையில மயிர் இல்லாம கூட ஆளை பார்க்கலாம், ஆனா உடம்புல கயிறு இல்லாம எவனையும் பார்க்க முடியாது. ஜானு, பொம்மை நாட்டிக்கு தாலி கயிறு, ஆம்பளைக்கு இங்க பாரு அருணா கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, யமனுக்கு பாச கயிறு, விசுக்கு ஒரு மணல் கயிறு, விச்சுவ வீரனாக்க நான் வாங்கிட்டு வர வீரன். என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய்கிட்டு இருக்க? குடந்தாங்கில இருந்து அத்தப்பிள்ள வந்திருக்குது, அது குளிக்க தண்ணி எடுத்துக்கணும் போற. என்ன சவுண்ட் சரோஜா, வாட்டர் வனஜாவா மாறிக்கிட்டு இருக்க? அடி மாக்கினே சம்பளால பை என்னடா இடிதாங்கி வீட்டுக்கு வந்திருக்கிற அரணாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? உன்னை வந்து வச்சிக்கிறேன் வாங்கலாம் வா. வார்த்தையே வரமாட்டேங்குது. காலம் முடியா இருக்கு, கால முடியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். என்னடா மூஞ்சி எல்லாம் முடியா இருக்கு அண்ணே? இந்த சினிமா ஃபைட் மாஸ்டர்னு. ஃபைட் மாஸ்டரா? என்ன சும்மா, என்ன சும்மா, சும்மானா சும்மாதான் தேடி வந்துங்க. குளிக்கிற இடத்துக்கு கோழி குஞ்சு வருதாக்கு. காணா போன கோழி குஞ்சுக்கு குளிக்கிற இடம் தெரியுமா, கழிக்கிற இடம் தெரியுமா? கோழி குஞ்ச பாத்தியா? கோழி குஞ்ச பாக்கல, ஒரு கொரிலா குரங்கத்தான் பார்த்தோம். குறிச்சி வரத்துல போய் உலைய வைக்கிட்டு போங்க. ஒரு ஆம்பளை குளிக்கிறதே இப்படி குறுகுறுன்னு பாத்தினா, இத்தனை நாளா நாங்க எல்லாரும் குளிக்கிறத எந்தெந்த ஏங்கல்ல பாத்துருவேன்? ஒரு புதுசு சார். பேர் என்ன சார்? ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது டவுனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு, பின்னாடி கட்டு, நடுவில் இருக்கிறது மட்டும் வைங்க, அதான் ஹிட்டு, சூப்பர் ஹிட் வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க, இது ஆறுமணி பெட்டி. ஆ, ஆறுமணி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பார்த்தீங்களா, கை விடுங்க அண்ணன். வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நாளை தெருவில் ஆறு மணியும் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வைத்து பசி தீர்த்துக்க நான் இங்கே வரலங்க, ஒரு லட்சத்தோடு வந்திருக்கேன். ஓஹோ, இங்கே பிரமிட் கம்பெனி எங்கே இருக்கு? பிரமிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இத்திக்காரனா? ஆ, பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர். ஆ லட்சுமிகாந்த், ஆ பியார்லா. லட்சுமிகாந்த் பியாரேலால்? சங்கீத பாஷா சார், காடி கிதர ஹை சார்? ரோட் மேலே. ரோட் மேலே சாப், கியா சிம்பிள் சாப். ஐயே சாப், ஐயே ஐயே சாப் சார். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் பேர்ல போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ, நான் சொல்லலைங்க, இவர் தான். அப்படி சொன்னா தான் கொடுக்க விடுவானு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல, யூ கேன் கோ நவ. ஐயோ, அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குட்டா சார், குட் சாய் காபி. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன், சம் பிகாரி லோ. பிகாரி? ஆமா. பிகாரினா பிச்சைக்காரன். டேக் தம் அவுட். அரே அவங்க சூட் போடா. சார் 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 சார், சொல்றது கேளுங்க சார். சார் தெரியும் மாவா,
அவர் எனக்கு லோடா தோஸ்து. இத பாரு, இத லோடா லோடா ஹிந்தில எது ரசமா பேசினா பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சினிக்கிறோம். சரி குரு. அப்பே ஜாபே. ஐயோ, ஓடு 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 ஓடு. நீ போ மாமா, போ போ. நீ வர மாட்டியா? நான் எதுக்கு வரணும்? போடி பாவி, இவ்ளோ தூரம் சாப்பிட்டா வந்துட்டு திரும்பி வாடு கூப்பிட்டு ஆப்பு வைக்கிறேடி மாமா. பகாலத்து சந்தன மூஞ்சி வீடு மாதிரியே இருக்க பாடி. தூ தாப்பல் போட்டுருக்க. அப்ப திரும்பி போயில அடி, வாடி வாடி வா. அங்க அங்க டோர் ஓபன்ல தான் இருக்கு. எல்லாரும் வாசல்ல படுத்துட்டு இருக்காங்க, வந்துரு போயில. Grocery, jacket, jaan, jetli. Mama, come on, come on. Ippa paare. Adha, adha, appadi da. Romba naalik appuram sikki irukre. Ona thundu thunda aakra iru. Aruva vekkiradhukku nalla edatha paathanda. Adha vera aattikittu vera irukane. Maga Lakshmi. என்ன மகாலட்சுமி இப்படி பண்ணிட்ட? அவன் பாட்டு முழிச்சிருந்தானே, என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுக்கு தான் உன் கூட வளர்க்கிறான். சத்தம் போடாத, நான் தான் சமாளிக்கிறேன். ஒரு நிமிஷம். எப்படி கவர் பண்ண பாத்தியா மகாலட்சுமி? இன்னும் கூட நல்லா கவர் பண்ணிட்டாங்க மாமா. அதுக்குள்ள கேட்ட போட்டீங்களாடா மகாலட்சுமி. ஹாய் சந்து. வா. எங்க? எதுக்கு வந்த? இந்த கைய விட்டுறாத. எதுக்கு வந்தன்னு சொல்லு. சந்திரு, என் அப்பா உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும். முதல்ல ஒரு பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் நானே வந்து உனக்கு கூட்டிட்டு வரேன். ஒன் செகண்ட் பிளீஸ். தம்பி நீங்க சொன்னதுதான் சரி. மாமா கலட்சுமி போகலாம். வீட்டுக்கு போனா இந்த லூசோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவன் நினைச்சாலும் சரி, சங்குதான். இங்க வாடா. சொல்லிட்டார்ல, கேட்ட ஓபன் பண்ணுங்க. டேய் ஐட்டு ப்ராப்ளமா? எப்படி சவுண்ட் கொடுத்த? அப்படியே குளைச்சிட்டு ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. ஒரு வார்த்தையில உயிரை கொடுத்துட்டடா சாமி. டேய் இப்பா. ஓ என்றது டிராகன் சந்திரு. இருடி விச்சு வைக்கேப்போம். விச்சு பழத்தை உரிச்சு போடணுமா அப்படியே போட்டுட்டுமா? ஏன் அப்படியே போன? அபிஸ்டு உரிச்சுதான் போடணும். சரி விச்சு. விச்சு பேச்சு மழுத்த அப்படியே போடவா, கொட்டை எடுத்துட்டு போடவா? ஏன் நோக்கு தெரியாதா? அவ பாவம் தெரியாம கேக்குறா. நீ சொல்ல விச்சு. கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப் ஆகும், அதனால கொட்டை எடுத்துட்டே போடு. விச்சு நான் கற்கண்டு கொண்டு வந்திருக்கேன், இது தண்ணியில. விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன். மாமி நீங்க என்ன கொண்டு வந்தேன்? நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும்? என் ரெண்டு கை போறாதா? நான் பேசஞ்சாலே டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ? அப்ப வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி சரி மாமிக்கு வழி விடுங்க, என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம். குடி தள்ளிக்கோங்கடி. ஒரு நிமிஷம், எல்லாரும் கைய அலம்பிட்டு வந்தேலா? சரி இப்ப எல்லாம் வளையல நன்னா மேல ஏத்தி விட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பழத்தை உரிச்சு போடுங்க, வெள்ளத்தை கடைசியா தான் போடணும். சீக்கிரம் சீக்கிரம் கொட்டுங்க, பசங்க பசங்க. ஏண்டி ஈசின் இருக்கேல், நேக்கு சங்கோஜமா இருக்கு. நன்னா அப்படிதான் பசையணும். ஐயோ இடுப்பு அழுத்தாதே. என்ன இருட்டா இருக்க? எங்கடா இருக்க? போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க. யார மாமா? அபிஷு லைட்டா போட சொன்னா? ஏன் மாமா, உங்க அத்தையும் பேர் நான் இபில இருக்காரு, போன் போட்டு சொல்றதுக்கு மூளை இல்லாத முந்திரி கொட்ட மாமா. கரண்டே இல்ல எப்படி லைட் போட முடியும்? இருங்க தீபம் எடுக்கிறேன். தீபம் கரண்ட் வந்துருக்கா? நல்லதா போச்சு. என்னடா என்னங்கடி, எல்லாரும் கண்ணை பார்த்தா மாதிரி கையை தூக்கிட்டு நின்று இருக்கேன், கையை இறக்கிட்டு விலகிறேளா? டேய் விச்சு என்னாச்சுடா நோக்கு? என்னடா இந்த கோலம்? எட்டு புலி கோலம் மாமா. கரண்ட் கட் ஆனதுல இவ யாரோ தான் இப்படி பூசிட்டா மாமா. பூசிட்டாளா?
பிசைஞ்சு விட்டுருக்காடா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இல்ல மாமா, முதல்ல இடுப்புலதான் கைய வச்சா. கைய வச்ச உடனே ஒரே கூச்சமா இருந்ததா, டக்குன்னு இறுக்கி கண்ண மூடிட்டேன். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுத்து மாமா. பாத்தேலா, இன்னமோ ஃப்ரூட் மசாஜ் பண்ண மாதிரி கண்ண மூடிண்டானா. எப்படி எல்லாம் ஜெகா வாங்குறான் பாருங்க. சத்த நிறுத்துறீங்களா? நான் எவ்வளவு கத்தனே, மாமா காப்பாத்துங்கோ, சாமா காப்பாத்துங்கோன்னு. அப்ப யாராவது வந்தேலா? வரல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா வந்து நின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். ஏய், யாரும் கிளம்ப கூடாது, போகவும் கூடாது. ஏன் மாமா, என்ன பண்ண போறேன்? உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒண்ணும் வேணாம். கரண்ட் கட் ஆன கேப்ல யாரோ கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா, இதை இப்படியே விட்டுருங்கோ. நோ, நெவர். என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். எல்லாம் வரிசையா வந்து நில்லுகோ. என்ன இடிக்காம போகலாம். கரெக்டா பிச்சு, நீ மறுபடியும் கண்ண முடிக்கோ. இவ ஒவ்வொருத்தரையா வந்து தடவை சொல்ற, யாருன்னு கண்டுபிடிச்சிருவியோனோ. ஒரு நிமிஷம். மாமா, என்னாச்சு? பேசா கண்டுபிடிச்சிருவோம் மாமா. ஓ, பேஸ். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கிருஷ்ணா எழுத போறானா? இல்லடா, ஒவ்வொரு பாட்டியா அனுப்பி அவனை தடவை சொல்ல போறேன். ஓய், பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனா நீ? என்னமோ வெத்தல்ல சுனாம தடவுற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே, இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? சுத்தம் மண்டமான தீர்ப்பா இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்க சார்பா நான் பேசுறேன். அனைத்து பேரும் சார்பா சொல்றேன், சத்தியமா ஒத்துக்க முடியாது. அங்க பாரு மாமா. மாமா, இது இல்ல மாமா. ஏய் ஏய் ஏய், அதான் அவன் இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கால, அப்புறம் எலும்பு கையை வச்சு அவன் பாடி அறுத்துட்டு இருக்க. போ, போய். இவளுங்க எல்லாத்தையும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க. நீங்க வேணா பாருங்க, இவளையும் இல்லன்னு சொல்லுவான். விச்சோ, இவ இதுவும் இல்ல சாமா. நான் சொல்லல. ஏன்டா அப்படி சொல்றா? அப்பதான் நீ அடுத்த பொண்ணு தடவை விடுவ. ஓ, யாவும் ஐடியாவில பாரு. பட்டமளிப்பு விழால கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்குற மாதிரி எப்படி ஜபர்தஸ்தா போறாளுங்கன்னு. போங்கடி போங்க. மாமி, விச்சு பாடியை டைட் பண்ணிக்கடா, இல்லனா மாமி உன்ன பஞ்சாமிரதமா பிசைஞ்சிருவா. மாமி, நீங்க இல்ல மாமி. இப்பதானே முகத்துல கைய வச்ச, அதுக்குள்ளயும் அவசரப்படுற. சித்த வாய் முறையா? மாமி, என்னடா நீங்க? இல்ல 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 மாமி. மாமி, அவன் தான் இல்ல இல்லன்றால. அப்புறம் அங்க தடவுனது போதும், இங்க வாங்கோ. இது இது போங்கோ. நோக்கு பொறுக்காதே. ஜஸ்ட் மிஸ். அடுத்து ஜானு நீதான் போ. நில்லு. ஏன் பொண்ணைய சந்தேகப்படுறியா? பின்ன உன்னைய சந்தேகப்பட முடியும்? யோ, மத்த வாழ்க்கெல்லாம் ஒரு நியாயம், பெத்த வாழ்க்கு ஒரு நியாயமா? உம்ம டால்டா இங்க உருகாது. ஜானு, போய் தடவடி. யோ, அதே விரல், அதே தடவல். மாமா, மாமானே, குச்சி மாமா, பாத்தேலா இருட்டுல எவ்வளவு ஒருத்திதா தடவனா? நீ லைட்ட போட்டு ஊரையே தட விட்டுட்ட. நீர் தாயா ஒரிஜினல் மாமா. கரெக்ட். இல்ல ஐயா, வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரிமணி கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டு போட்டியில பாடுறதுக்கு ஒரு நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா சார்? ஏ சந்திரா, இந்த அக்கௌண்ட்ஸ் உத்தரவு பாத்துருங்க சார். அது இருக்கட்டும். ரூபா எங்க வராங்க சார்? கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். ஒரு ஐடியா. என்ன? அந்த
கேசட் கம்பெனி முதலாளி கொள்ளல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும் உனக்கு எப்படி தெரியும் அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன் குருவே சிசியா அந்த பொண்ணு கார் உன் மேல ஏத்துட்டா நான் யாரு கார் ரவிகார் உடனே ஒரு பல்லி அடிச்சு தாண்டிட மாட்டேன் ஆமா எதுல விட்டேன் கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க ஆமா அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன் என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது என்ன செய்வ உன்னை யார் என்ன செஞ்சாலும் அதை தடுக்க கூடாது உடனே என்ன செய்ற ஓடி சுகப்படுற ஜனங்களை கூப்பிடுற ஒரே கத்த கத்துற அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவோம் இந்தாமா எனக்கு பணம் வேணாம் உங்க கம்பெனில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போறோம் கேளு உடனே கொடுத்துரும் எப்படி ஐடியா குரு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது உங்க படக்கார கண்ணு தெரியாது காலும் தெரியாது கார் இருந்தா கடவுள அடிச்சு வேண்டியதாரா என் நம்பர் பாருங்க இன்னும் கல்யாண ஆகல போட்டு போயிட்டா என்ன உஷ் கார்ல அடிச்சுட்டு என்ன உஷ் என்னங்க நீங்க கார்ல அடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே எங்கள அடிபட்டுக்கு தெரியுமா எங்க உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே அது எப்படி உங்களுக்கு தெரியும் இது என்ன கிளாஸ் தெரியுமா பூலி கிளாஸ் இல்ல எக்ஸ்ரே கிளாஸ் எக்ஸ்ரே கிளாஸ் நான் என்ன பயந்துறமாக்கோ இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்குது எல்லாமே தெரியும் வேற வேல்ல உனக்கு என்ன போய்டுவா போ என்னங்க ஆறுமுகத்தை பார்க்கணும் யாரு ஒரு முகம் ரெண்டு முகம் அஞ்சு முகம் ஆறுமுகம் தானே சும்மா தமாஸ் தமாஸ் தோ அந்த ஊர் தான் இப்படி மாத்தி மாத்தி போய் சொன்னாரு எங்க வந்த உங்கள பார்க்க தான் வந்தேன் ஒரு சின்ன பிரச்சனை அட என்ன பிரச்சனை சார் சார் இங்க பாரு நியாயமா வித்தா ஒரு நாளைக்கு ரெண்டு கார்டுக்கு மேல விக்க முடியாது இதுவே விஐபி நம்பர் இருக்குன்னு சொல்லி பாரு உடனே வாங்கிப்பாங்க அதுக்கு 10000 ரூபாய் பே பண்ணணுமே அத சொன்னாதானே அப்புறமா போன் பண்ணி ஏற்கனவே இந்த நம்பர் அலர்ட் ஆயிடுச்சு சாரி சாரின்னு சொன்னா சாரிய பார்த்து வேற நம்பர் வாங்கிப்பாங்க அப்படிங்கற 00001 என்னோட குடும்ப நம்பர் ஆச்சே உடனே வாங்கிறேன் இப்ப என்ன ப்ராப்ளம் அவன் கண்டிப்பா அந்த நம்பர் தான் வேணும்னு கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான் ஆபீஸ்ல விஷயம் தெரிஞ்சு இவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கேஸே மேல மாறிடுச்சு நீங்க தான் இப்படியாவது பேசி வாபஸ் வந்துருக்கணும் अरे லேடிஸ் கேஸ்லாம் அட்டென் பண்ண ஆரம்பிச்சதே மார்க்க பசுராசி வொர்க் அவுட் ஆகுது ஓகே இருக்கா காப்பாத்தணும் ரெண்டி என்ன ஆளோ தடிச்சிட்டல்ல ஆ வணக்கம் சித்தப்பா பெரியப்பா நான் ரவினா நல்லா இருக்கீங்களா அரே இவன நம்பர் 1 யோ உனக்கு இல்ல பிரச்சனை ஏன் உயிரே போனாலும் 1 நம்பர் விட மாட்டேன் ஏன் என்ன எனக்கு 1 நம்பர் தான் எல்லாமே என் பேர் ஏக்நாத் கூட்டினா 1 வரும் நான் இருக்கிற தெரு நம்பர் 1 வீட்டு நம்பர் 1 எனக்கு அப்பா 1 அம்மா 1 அண்ணா 1 தம்பி 1 மாமா 1 மச்சான் 1 தங்க 1 குழந்தை 1 புளவியே எனக்கு பொண்டாட்டியும் 1 தான் என் பொண்டாட்டி நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் என்னத கிஸ் பண்ணுவேன் இன்னும் சொல்றேன் ஏய் நிறுத்து 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 ஏண்டா நம்மள பார்த்த என்ன மைக் மாதிரியா இருக்குது வரவன் பூரா லிஸ்டா குடுக்குறான் ஏய் புணக்கரே இவன் நசப்பாட்டி பேசாம காசு கட்டி கார்டு வாங்கி கொடுத்துரு ஐயோ என்கிட்ட இது பணம் நானே ஒரு ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி ஏய் சிச்சே வாய் மூடு ஏய் 10000 வாங்கி கார்டு வாங்கி கொடுத்துரு பார் உனக்கு அவளுக்கு இனிமே எந்த டீலிங்கும் கிடையாது கேஸ் வாபஸ் வாங்கி கையெழுத்து போடு இந்தாங்க சார் ஏய் தப்பிச்சிட்டோண்டி ஆ கையெழுத்து போட்டாச்சுல ஏய் இந்த நாட் 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 நம்பரை ஊர்ல எல்லா ஆட்டோலயும் டாக்ஸிலயும் அவசர போலீஸ் உதவி கார்டுன்னு எழுதி ஒட்டுங்கடா இந்த தடியை தூங்கவே கூடாது என்ன பேசுற போர் அடிக்குதே அந்த நாட் நாட் உனக்கு போன போடு ஹலோ ஹலோ சொல்லுங்க அவசர போலீஸ் உதவியா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு போங்க ராங் நம்பர் ஃபயர் சர்வீஸா வயிறு பத்தி எரியதா வந்து அடிச்சிட்டு போங்க இல்லையா அப்ப ஆம்புலன்ஸ் சர்வீஸா தலவலிக்குது வந்து பிக்கப் பண்ணிட்டு போயா இல்லடா யாரு வந்துட்டு போடா பட்டர் கட்டுரு யாருடா நீங்க நான் தான் வேட்டையன் அகலகலகலகலகல Ha 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 ha.
என்ன இருந்தால நேத்து நீங்க பேசினது தப்பு தாண்டி. சரி இப்ப போய் சாரி கேக்கலாம். பிரீத்தி. ஏய் பிரீத்தி வெளிய. ஏ மனசு புரிஞ்சுக்காதங்க கூட நான் பேச விரும்பல. சும்மா டென்ஷன் ஆகாத. ஒரு ஐடியா ஓட தான் வந்திருக்கோம். ஆமா உன்னோட ஃபீலிங்ஸ் உன் ஆளுக்கு இருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவான். அவன கண்டுபிடிக்கணும்னா உங்க அம்மாவுக்கு பதிலா டெலி ஷாப்பிங்ல நீ கம்பேர் பண்ண போதும். ஏய் அத மட்டும் அவன் டிவில பார்த்துட்டானா உன்னை தேடி தானா வந்துருவான். யூ இதாண்டி ஃபயர் பாத்திக்க போகுதுடி. ஆனா இந்த ஐடியா வர்க் அவுட் ஆகாதுடி. ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா கூட விட்டு கொடுப்பாங்க. ஆனா கம்பேரிங் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. இத வாயில வச்சுக்கங்கடி புது புது ஐடியா வரும். பிரீத்தி உங்க அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும்? பக்கத்து வீட்டங்களை பிடிக்கும். அது உங்க அம்மாவுக்கு. அவங்க எப்பவும் அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் அவங்க ஸ்வீட் 16 நினைச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் ஐடியா. போன மாசம் உங்க அண்ணி உடம்ப குறைச்சு மிஸ்ஸஸ் சென்னை காம்படிஷன்ல சேரணும்னு நினைச்சாங்க. அவங்க உடம்ப குறைக்கிறதுக்குள்ள காம்படிஷனே முடிஞ்சு போச்சு. அம்மா அதுல கோத்து விட்டலாமா? எப்படி செல்போன் இந்தடி யூஸ் மைன். I am 16 going on 7. Hello. நீங்க மிஸ்ஸஸ் ஆயிருக்கீங்க. What? நீங்க மிஸ்ஸஸ் சென்னை காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. Really? நான் மிஸ்ஸஸ் இந்தியா எதிர்பார்த்தேன். ஓகே. அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது மிஸ்ஸஸ் இந்தியான்னு சொல்றேன். 8:00 செலக்ஷன் ஆரம்பம். Hi. Non 630 ke irke. Oh. Girls, and I miss Chennai competition la kalanduka kooptirukanga. Selection epa aunty? Nalika? Illama. Epa ve poganam. Oh. Endha nerathila enakku shooting irke. Na mattum polena. Ena madhari alagana compare korike matanga. Aunty, ungala vida 10% kammiya irundha kuda உங்க பிரீத்தி அழகா இருப்ப. அவள அனுப்பலாம்ல? நோ 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 என்னால முடியாது. எனக்கு கேமரானா பயம். ஓ நோ எம்மா கண்ணி கேமராவ பார்த்து பயப்படலாமா? எவ்வளவு ஷேம். நீங்க ஷேமானா என்னால போறதுக்கு முடியாது மம்மி. உங்களுக்காக ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓ தேங்க் யூ டார்லிங். பை 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 பை. ஆட்டி இத சாப்பிடுங்க. சுவாமி 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 ஆ சுவாமி வந்துட்டார். கைரானந்த நமக கைரானந்த நமக கைராய நமக கைராய நமக பக்தா சுவாமி வா. ஆஹா அற்புதம் ஆவாரம் என்ன ஒரு கருமாந்திர காட்சி. இது இச்சி இது கண்குள்ளா காட்சி. சுவாமி நிறைய விஜயகாந்த் படம் பாப்பேலோ இல்ல ரோப்ல வந்தேல அதான் கேட்டேன். கண்ணா பத்திரி க்ளோஸ். என்ன சுவாமி கிருபத்துல சுண்ணாம்பு கலந்து வச்சிருக்கேல். சுவாமி உங்க பின்னாடி ஒளி விட்டம் தெரியுதா? இல்லை ஒல்லியா ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அது தெரியக்கூடாதுன்னு விபூதி அடிச்ச அப்பவும் தெரிஞ்சுக்கிட்டானே. யார் நீ என்ன விஷயம்? என்ன சுவாமி மறந்துட்டே. போன வாரம் காம சூத்திரா கயிறு கேட்டு வந்து கயிறு கயிறு நீங்க கூட தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனா நீ என்ன சுவாமி உங்க கையில இருந்து அவுத்து தரேன். நான் எதை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். இது டெஸ்ட் எடு ஓகே. இந்த கயிறுக்கு நான் கேரண்டி. சுவாமி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப கோழையா இருக்கான். அவனை வீரமாக்க ஒரு வீர கயிறு கொடுங்களேன். மஞ்சள் வீரம் மஞ்சள் வீரத்துக்கு ப்ளூ மேட்ருக்கு. சுவாமி இந்த தடவை ப்ளூ கயிறு எடுத்துட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேனே. ஆல்ரெடி கயிறு நீ கிளம்பு. ரொம்ப டயர்டா இருப்பேன்னு பார்த்தேன். அந்த கவலை உனக்கு வேணா தினமும் பாதாம் பொறுப்பு பிஸ்தா பொறுப்பு சாப்பிடுறேன். நம்ம ஷாமா ஐயோ சைக்கிள் பெல் விழுந்துடுதோ. சைக்கிள் பெல் விழுந்துடுதோ. சைக்கிள் பெல் இல்ல ஜானு. நம்ம அச்சச்சோ இந்த அண்ணாவோட சைக்கிள் கொஞ்சம் தூக்கங்கடி. நல்ல வேளை சைக்கிள் பெலுக்கு ஒண்ணாகல. சைக்கிளுக்கு ஒண்ணாகலையா? அவ போடி. சாரி ஷாமா நான் அந்த சந்தூலியா போ சொன்னேன்.
அந்த சந்து எங்க இருக்கு? நீ சைக்கிள் சொருகுன என் கால் பொந்து எங்க இருக்கு? நீ பிளான் பண்ணி தாண்டா பண்ணிருக்க. சாமா காமா இருக்கும் போதே அவன் அழிச்சுட்டு போயிடுங்க, அழிச்சுட்டு போங்க. சரி வாவா. ஜானு நீங்க வா. என்ன விஷயம் சொல்லு? பிச்சுக்காக கயிறு வாங்கிட்டு வந்த, எடுத்துக்கோ. இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன் சாமா இவ்ளோ கன்ஃபியூஸ்டா இருக்க? அவன் இடிச்சதுல ஆடிட்டா அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதான் நினைக்கிறேன் புடி. இது இல்லை, இதான் இதான் இத அவன் கையில நல்லா டைட்டா கட்டிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாரு ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடிப்பன். ரொம்ப தேங்க்ஸ் ஆமா. ஆமா அந்த கயிறு எதுக்கு? இது என்னுடைய பர்சனல் பர்பஸ்க்காக வாங்கினேன், பட் யூஸ் ஆகாது நினைக்கிறேன். பிச்சு மணி பிச்சுட்டன். ஐயோ ஸ்கூல்ல மணி அடிச்சிட்டாங்கடா. ஆமாடா. என்ன? நானே மியூட் பண்ணிக்கிறேன். குருவே மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு, மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா. மறுபடியும் அம்மாவா? ஆமா. இந்த வாட்டி நீ ஸ்டைல், நியூ கெட்டப், ஃபாலோ மீ. ஏம்பா எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்க கொடுத்து சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்க கொடுக்குற போல இருக்க. சடப் தோல்வோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கா செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிடுவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடுறது கத்தும். நீங்க சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் சாட்டு ஒரு பேக் சாட்டு டிசா டிசா டிசார்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுவேன். பேக்க எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வரும்னு கேட்பா. உடனே பாடுற சான்ஸ் விடுமான்னு கேளுங்க. உடனே குடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். ஓ அந்த பொண்ணு வரா. கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட் மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோபத்துல ஒன்றரை வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டி அதுங்க சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததை பேசிட்டு ஒண்ணுமே இல்ல நான் சொல்றேன். ஐயா போதுமா? இப்போ இது போதும், மீதியா பார்சல் பண்ணு. டேய் இது உனக்கே நல்லா இருக்காடா? எருவராட்டி மாதிரி இப்படி அடிக்கி வச்சு திங்கிறியடா. இத கொண்டே வெளிய போட்டா 100 ஏழைங்க சாப்பிடுவாங்கடா. டேய் எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ற? டேய் கண்ணை குத்திராதடா. வாடா வா இந்தா உன் பிசா. டேய் என்னடா வரும்போதே டிவிக்குள்ள தலைய விட்டு பாத்துட்டு வாரியே? அப்படி அதுல என்ன விசேஷம்? கேப்பாக்குல கிரிக்கெட் மேட்ச் இருக்குடா. அத ஊர்க்கே தெரியல. டேய் யாளுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா அங்க வருவடா. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற?
இப்பெல்லாம் டிவிலயே அழகா லைவா பாத்துட்டு போயிருவாங்கடா. அது மட்டும் இல்ல, அவுட் ஆனா ஸ்லோ மோஷன்ல ஆக்சன் ரீப்ளே எல்லாம் காட்டுறாங்க. இதுவே நீ கிரவுண்டுக்கு போய் எனக்கா ஆக்சன் ரீப்ளே பண்ணுங்கன்னு கேட்டினா இன்னொரு வாட்டி அவுட் ஆயி காட்டுவாங்களா உனக்கு? நான் லவ்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நீங்களா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வர இந்த காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நாம பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அங்க எல்லா காலேஜ் ஃப்ரெஷர்ஸும் வருவாங்க. ஓ ஆல வர சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐடியாடா. அப்டேடே காம்படிஷன்ல நானு பாடுறடா. நீ பாட போறியா? ஆ உனக்கு பாட்டு வருமா? நல்லா பாடுவேன். எங்க ரெண்டு வரி பாடி காட்டு. கடுவில் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? ரம்பாவ பார்த்த மாதிரியே. அங்கிள் அடடடடடா நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவிய புருஷனுக்கு நீங்க முத்து. முத்து எப்படி ஏற்பட்டாலே என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவிக்கிட்ட இருக்கு ரூபாவ கல்யாணம் அடிச்சு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சாரமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு, அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஆஹூசி சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அலோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர் வள்ளி தேவயானி ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ பரமசிவாட்டி. புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே இருக்குதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகல், மேடு பள்ளம், சூரிய சந்திர, நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டி விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியன்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டோம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்தினி விருதுல இல்லையானா குருவே? சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா குருவே? சிசியா, இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க. கோயிந்தா, பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். வேண்டாம் சொன்னா எருமை வைத்தியம்டா. அது வைத்தியமா? என்ன வைத்தியம்? அது மூணு நாளா உருளைக்கிழங்க தின்னுட்டேன். அந்த கழுத வாய்வா போய் முதல ஏறி நின்னுக்குருச்சு. அண்ணன் சேலத்துக்கு யாரெல்லாம் மேட்டர் வந்து சொன்னா நல்லா குனிய வச்சு குத்து குத்து குத்தி எடுத்து விட்டு போறாரு. அப்ப எல்லா இடத்துல நீயா தான் விரும்பி அடி வாங்கிறியா? அனுமதி இல்லாம எவனா தொட முடியுமாடா? நீ வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேணத்தரமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. இப்ப உனக்கு கழுத்துல ஏதாச்சும் வலிக்குன்னு வச்சுக்க, நேர திருச்சி போய் இறங்கி எவன்டாச்சும் அம்புடு. அம்புட்டு போய் கழுத்துலயே வலிக்கிறா டப்புன்னு தெரியா போகுது. இப்ப வகுத்து வலின்னு வச்சுக்க, நேர மதுரையில போய் இறங்கி மதுரையில எவன்டாச்சும் அம்புடு. படுக்க போட்டு வகுத்துலயே மிதிக்காங்கப்பா, அம்புட்டு பிதுங்கி வெளியே போய் பேஸ் பிரஸ் ஆயிருக்கு. இப்ப கால் வலின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு. உருட்டு கட்டு எடுத்து காலுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போயிருக்கான். இப்ப கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்கிட்ட எவன்டாச்சும் அம்புடுச்சுன்னா அவங்க அடிக்கிறது புறாமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய், திருநெல்வேலி மட்டும் போயிருக்காங்கப்பா, அருவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பாரு, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரும் லோயர் மிடில கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழ பாராட்டணும்பா. வரட்டா, எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கடா. ஐர, அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஹாய் 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 கத்து. என்னடா பாத்ரூம் போறே, கொஞ்சம் கம்பெனி கூடுறா. சீ, பாத்ரூம் போறதுக்கெல்லாம் கம்பெனியாடா? இப்படி பண்ணி பண்ணி தான் நம்ம யூத்தோட டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. அதுக்கு இப்ப என்னடா பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்னக்கீஸ் யூஸ் பண்ணுங்க. டேய் வாடா, ஃபுட்பால் செலக்ஷன் பிராக்டீஸ் பண்ணலாம். நிறுத்துங்கடா, ஃபுட்பால் என்ன பெரிய கேமா?
பத்து பேர் ஒரு பந்த விரட்டுறாங்க, அத பத்து பேர் தடுக்கிறாங்க. ரூல்ஸ் மாத்தினா கேக்குறாங்களா? ஆளுக்கு ஒரு பந்த வச்சு விளையாட வேண்டியதானே. நம்ம நேஷனல் கேம் ஹாக்கின்றது எத்தனை பேர் கிட்ட தெரியும்? எனக்கே அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் தெரியும். அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். யார் டிரைவர்? தீ குளிச்சிட்டு பாதியில வந்துட்டாரா? ஏன்டா பேச மாட்டேன்? சம்பளம் வாங்க ஆபீஸ்க்கு வருவல்ல, அப்ப தெரியும் இந்த பிரின்சிபால் யாருன்னு. நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா என் ஃபேமிலிக்கு நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்க, அவங்க வாங்கிட்டு போறாங்க. உனக்கே தெரியல ஃபேமிலி, நீ தனியாள் இல்ல? பிரின்சிபால் சார், நான் தனியா தான் வருவேன், ஆனா தனியாள் இல்ல. அவன் இதே டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டீங்கடா. மை டியர் பாய்ஸ், இவனோட சேராதீங்க, உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கா. என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, கலரை பத்தி யாரு பேசுறது? வர வர உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்குடா. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் வருது. இங்க வந்த ஷட் அப், லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். ஸ்ரீதர் சார், இந்த குரூப்லயே நீதான் பிரில்லியன்ட் பாய். நம்ம காலேஜ் வருஷா வருஷம் ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டு வருது, அதுக்கு என்ன காரணம் தெரியுதா? தெரியும் சார். பிரின்சிபாலை மாத்துங்கடானா கேக்குறாங்களா? ஷட் அப். என்னது இது, உங்க செட்டப்பா? நம்ம காலேஜில் நல்ல கோச் இல்லாதனால டெல்லியில இருந்து ஸ்டூடெண்ட் கம் கோச்ச உங்களுக்காக ஸ்பெஷல் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதோ வராங்க பார். உங்க யூ எஸ், உனக்கு விளையாட தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? பத்து பேர் ஒரு பந்தை உதைக்கிறதும், அதை பத்து பேர் லாபகமா தடுக்கிறதும், அந்த பெனால்டி ஷாட், கார்னர் கிக், ஓ மை காட், இட்ஸ் எ கிரேட் கேம். மருடனா தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே கிரவுண்ட்ல விளையாடிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். அவர் விளையாடும் போது எங்க தாத்தா தான் பால் பொறுக்கி போடுவாரு. ஓகே ஓகே, பட் நீங்க பியூன் எப்படி விளையாட முடியும்? அட்லீஸ்ட் உன் அசிஸ்டன்ட் ஆவது வச்சுக்கோயே. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு சேர்த்துக்கிறேன். ஓகே பாய்ஸ், கம் ஆன், லெட்ஸ் ப்ளே. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அண்டா, மாத்திட்டு வா, ஆல் தி பெஸ்ட். பழனிமலை முருகா, அகண்டவா, திடீர்னு ஒரு பியூன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு எங்க போவான்? நீ தான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்னை காப்பாத்தணும்ப்பா. முருகா, என்ன இது விபரீதம்! ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொன்னா உன் ஓன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாயே. தயவு செய்து உன் விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் விளையாடுவதற்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பா. ஆஹா, தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்கற, சேஃப்டிக்கு இத வெச்சுக்கோ, பெஸ்ட் ஆஃப் லக். டேய் நில்ரா நில்ரா, சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா இங்கயா, நிக்க மாட்டேங்குது. இங்கயா எங்கேன்னு தெரியல. கப்பல், யூ ஆர் ஆல்சோ பிளேயிங்? யா, நான் ஸ்டேட்ஸ்க்கே விளையாண்டவன். பெப்சி எதில் மாங்கே போர். ஆஹா, பிச்ச கேக்குறதுக்கு ஸ்டைல் வேறயம்மா. நீ மட்டும் என்னமா ஃப்ரீ டைம்ல வீடு வீடா போய் ஒட்டற அடிக்க? சரி சரி, விடு விடு. ஆ, போ போ. ஏதோ சென்டிமெண்டா கொடுத்துறேன், வச்சிக்கிறேன். ஏ, ஃபோர்ஸா பந்து வருதுடா, பாத்துடா, ஜாக்கிரதை. அப்போ அப்போ அப்போ. டேய் கபில், என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? அடிடி, கபில் கடிபட்டுச்சு. ஸ்ப்ரே அடிக்கட்டுமா? ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன காக்ரோச்சா? போமா தாண்ட நீ வேற. டேய் கார்டு எங்கடா? கார்டு ட்ரெயின்ல கடைசி பெட்டியில வருவாரா? டேய் இடியட், நான் கொடுத்த கார்டு எங்கடா? நீ கொடுத்தது கார்டா? இதோ இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வெச்சிருந்தா அடிபட்டிருக்காத இல்ல? அத அங்கேயாடா வைக்கணும்? இது 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, தெரியுமா? ஐயே, 7 இயர்ஸா யூஸ் பண்ணதா? அடா பாவி, இது தெரியாம நான் அதுல பெப்சியை வேற ஊத்தி குடிச்சிட்டடா. பெப்சி லைட்டா உப்பு கரிக்கும் போதே டவுட் ஆனது. அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கா? இல்ல, விளையாடலாம்டா. ரெண்டு மூணு அடி சாயம் போட காமிச்சோம், அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம், அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி, அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே உங்க மனசு மாறிடும். ஆவசி, ஹலோ, யாரவே, ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில போதுமில்லாம் விலைதான், அதுல ஒரு 10 கிலோ. ஹலோ ரூபா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட், வெரி குட். அப்பா கேட்டே சொல்லு. ஆனா ஏற்பாடு வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா குருவே. சிசியா,
நீங்க ஒண்ணும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மை எல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். I want to fly up to the sky. Sir, உங்களுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கணிச்சுக்க ரெண்டு டாக்டர் ரெண்டு நர்ஸ் ரெண்டு ஆயா. ஏண்டா என்னென்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். என்னங்க நீங்க வந்தது வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? ஒரு மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி அலையறது புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அது அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. ரூபா நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல? அந்த ஓட குச்சி மாதிரி இருக்கா? அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன் அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடி பண்றதுன்னு என்ன கேட்டா? என்ன சொல்ல வந்தீங்களே என்னது? ஓஹோ அம்மா நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களே? ஏன்? அது வந்து ரெண்டாவது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டாவது யூனிட்டா? புது மிஷினா? ஆ புது மிஷின். நல்ல வேலை செய்யதா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, ரெண்டு வெச்சிட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் ரெண்டு யூனிட் என்ன 10 யூனிட் வெச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கோங்க. வேணா வேணா நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாதிரி இல்ல. என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? ரைட்ல அந்த கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா உண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோரை திறந்துட்டேன். தபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பறங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளியில விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? டேய் என்னடா பிளேட்ல இருந்து கீழே விழுந்துட்டு போற? ஒரு புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சு. நல்ல வேலை வீல்ல இருந்த சகதி ஓட்டினதோட தப்பிச்சேன். வரட்டுமா? சீக்கிரம் முடிடி, அவ முடிச்சிட போறா. சரிக்கா. என்னது எல்லாரும் என்ன கொண்டு போறா? என்னாச்சு நந்தினிக்கு? பேர்ச்சி மழை கொண்டு போறா? மாமா வேஸ்டி விளக்கல போட்டு நீங்க தீஞ்சிட போறேன்னு பத்திரம். என்ன மாமா ஜக்கு எடுத்துட்டு ஜானு ஜட்டு வயதுல போயிட்டு இருக்கா?
அது ஒண்ணு இல்லடா, உள்ள விச்சு பஞ்சாமிரதம் செய்யறானோ இல்லையோ. அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான்? எல்லாரும் மாதிரி நாலு வாழைப்பழத்தை போட்டுதானே பேசுறான். ரொம்பதான் உங்க பொண்ணு பில்டப் குடுக்குறா. இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறன்ற. என்ன மாமா டேஸ்ட்? நான் பெசைவ மாமா விதவிதமா 1000 பஞ்சாமிரதம். ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமே சும்மா இருக்க. நீ பழம் பேசுஞ்சா பொம்னாட்டி வருவாளா? அவன் பழம் பேசுஞ்சா வருவா? வருவா. நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடுமி வச்சுட்டே பால் குடி மரவாத குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா. இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிரதம் பிசையறது, புளியோதரை கிண்டுறது, தயிர் வடை பண்றது. மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா? மட்டன் கீமா தெரியுமா? குஸ்கா தெரியுமா? அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா? அட நல்லா இருக்கு மாமா. அட சொன்னா கேளுங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வா. கல்யாணம் அம்மன் முன்னாடி அந்தக்கே நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. ஒரு நிமிஷம் அப்படி அவகால வந்துருமா? நீ போய் கால உக்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். ரூபா கிட்ட செகண்ட் ஆபீஸ் போயிருக்க சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு ரூபா அங்க உறாம பாத்துக்கோ. இல்ல சொல்லிட்டேன். பெருமாள் கோயிலுக்கு வரேன் வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் இருக்குங்க. பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டா அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதான். என் பொண்ணு முடிவு எடுத்தா அத மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கு கூட்டு போ. ஐயோ ஐயோ, போயிண்டா போயிண்டா. இந்த மாதிரி முந்தானை முச்சி போட்டு மூணு தரம் பிரதட்சணம் பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த இடை குடிச்சாடா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல விரல மாட்டிங்க. எந்த விரல? இந்த விரல. இந்த விரல். இப்போ மூணு தரம் அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. குடுக்குற தட்சிணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ் ஹோவிந்தா 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 ஹோவிந்தா. ஓடுற அதே பக்தி சாத்தியா போச்சா? வேண்டிக்கிட்டேன். அலமிடுவாங்க. கோவிந்தா 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 கோவிந்தா
யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியாய் குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ வேஷ்டி வந்துருச்சு போய் சொல்ல. போயிண்டா வேட்டி வந்துருச்சு போயிண்டா 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 விழுந்தாதி போயிண்டா வேட்டி வேட்டி கட்டி போயிண்டா காய் பட்டு போயிண்டா रवि மாப்ள கொளத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல என்னங்க இது? அவர் ஆபீசர் தலைக்கு மேல வேற இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்த அவரேதான். பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஆமா. ஓ! என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா. இந்த வார நிலம வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சி. ஐயோ என்ன ரவி? நீங்க பாத்தீங்களா? உங்க புருஷன் கிடையாது. உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தர்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பலார்னு ஒரு அரை எந்த ராஸ்கல் பிப்பாயிட்ட அடிச்சு வந்தான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்ல மாட்டேன், நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. இங்கே வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி. இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்பற நீ. நானே குழம்பு போய்தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன். வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம். போங்க. சாமியே சரண பையப்போ. இவாளுக்கெல்லாம் கனெக்ஷனை கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்றதுக்குள்ள என் பிராணமே போயிடுறது. மாமி வாசல வெயிட் பண்ணிட்டு இருக்க, கேஷோட வரையல வாடா. சாமா கேபிள் டிவி மாசம் பிறந்துட கூடாது நோக்கு. இந்தா 100 ரூபீஸ். 100 ரூபீஸ்? அது சாமா கேபிள் டிவியா இருந்தப்போ. இப்போ சாமா கேபிள் நெட்வொர்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். சோ 300 ரூபீஸ். 300 ரூபீஸா? டூ மச் டா. என்ன மாமி நீங்களே பேரம் பேசுறீல்? மாமி ஐஸ்வர்யாய் போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன். அது நோக்கி எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்து. நீங்க வேற அந்த சோப் போட்டு குளிச்சுட்டு எப்போ வாசகதவ தரப்பேன்னு அகரகாரமே ரோபோ படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னமோடா, நீ சொன்ன சரியா தான் இருக்கு. மான் மடிச்சிட்ட. 300 ரூபாய் தானே? ஓ, வெச்சுண்டே தான் விளையாடலா. குடுங்க குடுங்க மாமி. ராசியால இருந்து வந்திருக்கு. முந்திரி கொட்டை மாமா, இவன் காரியத்தை கெடுத்துருவானே. நீ போன வருஷம் 100 ரூபீஸ் தானே வாங்குன, இப்ப எதுக்கு 300 ரூபீஸ் வாங்குற? டெல் மீ தி ரீசன். மாமா ஆல்ரெடி நோக்கு முந்திரி கொட்ட மாமான்னு ஒரு பேர் உண்டு, தெரியுமோ? அந்த பேரை வச்சதே நீ, அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதும் நீ தான். நேக்கு நன்னா தெரியுமடா. டெல் மீ தி ரீசன். ரீசன் ரேஷன்லாம் சொல்ல முடியாது, ஆல்ரெடி மாமிட்டு சொல்லியாச்சு. மாமி உங்க குக்கர் முடி தூக்கி எடுத்து நினைக்கிறேன். இஸ்னு ஒரு சொன்னது கேட்டேல? குக்கர்ல இருந்து வரலடா, உன் நிக்கர்ல இருந்து வந்திருக்கு. மாமா மாமி இல்லையே, அது நான் இல்லையே. வார வாரம் விளக்கெண்ணெய் குடிச்சு வயிற்ற கிளீனா வச்சுட்டு இருக்கேனே, அப்புறம் எப்படி? ஒருவேளை பட்டு மாமியே பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாலும்? ஏமா சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா? சவுண்டா? அப்போ இஷ்க்னு ஒரு சவுண்ட் வந்துதே, அது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சா? இங்க இருந்து சவுண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா உங்களை விசாரிச்சா இஷ்க்னு முடிஞ்சிருச்சு. மாமா ஸ்மெல் எப்படி இருந்தது? டேய் மூக்க வச்சு மோந்து பாக்குற விஷயமாடா அது. என்னமோ வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல கலந்து விட்டாம சொல்லிட்டு இருக்க. மாமா கரெக்டா சொல்றேன், நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். இங்க பார், உட்டது நீதானே. பட்டு மாமி கிட்ட வந்து பட்டுன்னு உண்மை ஒத்துக்கோ. வாடா மாமா. விட்டது நீங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க. டேய்
நீ என்ன இஸ்ரோல இருந்து ராக்கெட்டா விட்டுருக்க, அத நான் பெருமையா என் பேரை போட்டு மெயின்டெய்ன் பண்றதுக்கு தபோர் கொலப்படி கூட தாங்கிக்கலாம்டா, குசுபடி தாங்க முடியாதுடா. தயவு செஞ்சு ஒத்துக்கடா, வாடா. நான் வர மாட்டேன். டேய் வாடான்னு. ஏய் ஓடுற பஸ்ல ஏறியா ஓடு காலி கழுத. யாரோ நான் கழுதங்கற. ஒத்துக்கற. இத விட இது பெருசுதான். தெரியுதுல்ல உள்ள மரியாதையை மடக்கிட உட்கார் போ. அப்படி அன்பா சொல்லு, அதை விட இப்படி பெருசா தூக்குற என் புண்ணாக்கு. ஏம்மா உட்காரலாமா? இது பொம்பளை சீட்டு. பொம்பளை சீட்டு ஆம்பளை சீட்டு யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாரு. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. உன் பேர் என்ன? எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதே எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆமா வயசு என்ன? 26. பரவாயில்ல. ஆமா இப்ப எங்க போயிட்டு இருக்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல. எனக்கு ஒண்ணு டிக்கெட் எல்லாம் தேவையில்லை. அது சரி, இந்த டிக்கெட்டை பார்த்தா ஏன் டிக்கெட் கேப்பேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? அதே எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன் இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டால அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆமா உன் புருஷன் என்ன வொர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ கண்டக்டரா? எருமை எருமை கண்டக்டர், பஸ் கண்டக்டர். கண்டக்டர் அதாவது நல்ல டிக்கெட்ட பூரா கிழிச்சு தருவாங்களா? அந்த வேலை. இப்ப எந்த ரூட்ல ஓடிக்கிட்டு இருக்கான்? இதே ரூட் தான்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆம்பளை குரல்ல பதில் சொல்ற? அட குரங்கு, பேசினது நான் இல்ல என் புருஷன். அம்மாடி கண்டக்டர்லாம் மிஞ்சி விசில் வச்சிருப்பாங்க, இப்ப 60 வச்சிருக்காங்க. நல்ல வேலை சண்டால வெட்ட தெரியாத பயங்கரனால தப்பிச்சு, இல்லனா என்ன ஆயிரும்? எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா? ஆபீஸ் போறீங்களா? போங்க. ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே, வீட்லயே இருக்காரு. போன் பண்ணுமே. தெரியாது. என்ன அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன பாவல பதட்டமா வர? படப்பன் படப்பன். ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமாங்க. அது எப்படி நம்ம உறவுலாச்சே? அட அச்சரிச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க, அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லைன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். அடிக்கிற மூத்தோட மனத்தையும் பார்த்தா தெரியலையா உனக்கு? எப்படின்னு இந்த கணக்கு எல்லாம் மனக்கணக்கு தான். வீட்டுக்கிட்டே இருக்கானே.
சிவாஜி நாகேஷ் நடிச்ச படம் தானே சொன்னேன் அதுக்கு தான தாத்தா பெர்மிஷன் கொடுத்தா சிவாஜி கரெக்டர்ல ஜாக்கி சானோ நாகேஷ் கரெக்டர்ல ரிமோன்ஸ் வாங்கு நடிச்சிருக்காளா சீக்கிரம் வா தயிர் சாதம் இதான் கரெக்டான டைம் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கயிறு கட்டிடுவோம் பாதிப்படத்துக்கே வெட்டி வேர்த்துடுத்தோம் மீதி படத்தி பார்த்தா தொப்புலாம் நினைஞ்சிரும் யாரு இவன் டெர்மினேட்டர் அர்னால்ட் மாதிரி அசுத்ரா Hi handsome. Hi. That was great. Will you date me? Are you Reza? College ku pudusa? Which major are you? Na yaar therinjikanuma? Hey, even nama college pion couple di. Che, ivana poi solli vittu nama time ah waste pantom di. Dear youths, indha mari gumbala nambadinge. Idunga manasa paakadunga, varsa paakunga. காதல பார்க்க மாட்டாங்க ஆனா கார் இருக்கான்னு பாப்பாங்க வேலண்டைன் கார்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஆனா கிரெடிட் கார்ட காட்டினா போதும் பின்னாடியே ஓடி வருவாங்க போட்டிருக்குது காக்கி சட்டை இல்ல வேற திமிர பாத்தீங்களாடி ஹை ஃபிகர்ஸ் காக்கி சட்டைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா ஒரு காக்கி சட்டை தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சு அதே மாதிரி காக்கி சட்டை போட்ட இந்த பியூனும் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் ஆவடா ஆவ ஏன் ஆக மாட்டே அமெரிக்கன் பிரசிடெண்டா கூட ஆவணி யார் நீங்க உங்க ரெண்டு பேரும் எங்கயோ பாத்துக்கறேனே ஏன் கேட்க மாட்டே நந்தனா சிக்னல்ல வச்சிருந்த பைக் ஏன்டா திருடிட்டு வந்த அது பக்கத்துல தேடி பார்த்தேன் யாருமே இல்ல அவசரத்துக்கா பைக் எடுத்துட்டு வந்த நாங்க சைடுல கலெக்ஷன்ல பிஸியா இருந்தேன்டா பைக் ஏன் எடுத்துட்டு வந்த அனாவசியமா கத்தாதீங்க அவசரமா வர சொல்லி அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு அதான் வண்டி எடுத்தேன் அம்மாவா சாரி சார் இதையா முதல்லயே சொல்லல நீ இப்போதானே கேக்குற சார் சார் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் என்னது அவருக்கு லூஸ் மோஷனா இல்ல சார் அவர் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம் சார் அம்மா இப்ப எங்க சார் இருக்காங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உடுப்பி ஹோட்டல்ல இருக்காங்க
உடுப்பி ஹோட்டல்ல அம்மா என்ன சார் செய்றாங்க? இட்லியும் கார சட்னியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார சட்னியா? நீங்க எந்த அம்மாவை சொல்றீங்க? நான் என்ன பெத்த அம்மா மிஸ்ஸஸ் கல்யாணிய சொன்னேன். புடி அவனே. எஸ் கே. போடாடா. சார் நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். இவ்ளோ பெரிய பீர் ஃபேக்டரியை கட்டப் போறாரு. அண்ணே குடிக்க பீர் கூட ஃப்ரீயா கிடைக்கும்ல? இனிமே பீச்சாங்கையில கழுவுறதே பீர்ல தான்டா. போடா. ப்ளீஸ் வெல்கம். ஹாய். ஹலோ. வெல்கம் டு आवर கண்ட்ரி. Welcome to our area. Hello. Fantanta. I am Pulipal Bhupathi. What's Pulipal? You know tiger milk? Hey, romba thaviya prachana na matta inga vandhilla matta nadu anga poyilla enna da idu kara kappala periya party a irukum pola iruke paalima yetukada eppadi engetta பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட போறான். யோ முந்திரி கொட்ட மாமா, நைட் எல்லாம் பண்டைய வச்சு இதான் பின்னிக்கிட்டு இருந்தியா? அது போகட்டும், ஏரியா எப்படி? ஓகேல ஓகே. அளந்துடலாமா? கேன்ல கேன். எஸ்கியூஸ் மீ, நீங்க பீர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு தான வந்திருக்கீங்க? இல்ல, மோர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அப்ப இவரு தார் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரா? கன் எடுத்து போடுறேன். யோ புலிப்பால் அலஞ்சி, பிரச்சனை ஸ்டார்டிங். பிரச்சனையா? யார்ல அது? டேய் குருடுப்பே, முதல்ல என் பாடி கார்டு பில்லி கிட்ட மோது. பில்லியா? பல்லி மாதிரி இருந்துட்டு வேணாண்டா. என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடிட்டு இருக்க. என்னல பெரிய பேக்ரவுண்ட் பாறாங்க. கிரவுண்ட்னா கிரைண்டர் வந்து நிக்குது. ஏப்பாதே ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிடுது. ஹே யூ ஸ்டூபிட் ஃபூல். இல்ல யார பத்தல ஃபூல். நீடா அவன் வயித்துல மட்டும் கை வச்சிராத. அப்படி வெச்ச ஆட்டோ மாம கிளப்பி விட்ட மாதிரி 5 கிலோமீட்டருக்கு புல்லு புண்டே முளைக்காது. மூக்கடிக்கு செத்து போயிடுவீங்க. டேய் முதல்ல போண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க, இப்போ என்னமோ அண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க. டேய் அது அண்டா இல்ல, 90 தரா. என்னது புது சரக்கு இருக்கு? யாரலா இது? இவங்கிட்ட என்னலா பேச்சு? நம்ம வேலைய ஆரம்பிச்சிருங்களா? ஓகேலா. ஏய் என்னலா ஆளாளுக்கு லாலாலா போட்டு பேசுறீங்க? திருநெல்வேலி லாலாகல்ல இருந்து வந்திருக்கீங்களா? நோனா, we are coming from Malaysia. மலேசியாவா? அப்ப குருவியா? ஏய் பெல். டேய் இங்க இருக்கண்டா. ஏய் கண்ணா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரெஸ்டாரன்ட் இருக்கதே உங்களுக்கு தெரியாது. இங்க வந்து உங்களுக்கு தெரியாம நீ ஃபுல் கட் கட்றியா? இல்லடா. சரி சரி உட்காரு. வந்தா வந்துட்டோம், சாப்பிட்டு போறோம். நீ பே பண்றா? சரி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா இருக்கலடா இந்த ரெஸ்டாரன்ட், சூப்பரா இருக்குது. ஹாய் சர்வர் சுந்தரி. வாட் யூ வான்ட் சார்? உன் ஃபோன் நம்பர் தான் வேணும். வாட்? சாரி, ஆர்டர் பண்ணுங்களேன் பா. ஹுட்ட ஆப்பம் அப்புறம் பாயா. செட் தோசை தலக்கறி கொத்து பரோட்டா. எல்லாம் கையேந்தி போனிலே சாப்பிட்டவங்கம்மா, அதான் அப்படி ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன். வாட்ஸ் யுவர் சாய்ஸ் சார்? நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ண போகிறேன். நீ எப்போ வெஜ்ஜு தானடா? ஆமாண்டா, இப்போ ஈவெண்ட்ல பே பண்ணுறேன், அதான் நான்வெஜ். அதாவது காஞ்ச சப்பாத்தி மேலே இந்த மீதமான காய்கறிகளெலாம் போட்டு அது மேலே ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊற்றி வச்சுருப்பாங்க. கிட்டத்தில் போக முடியாது, கெட்ட வாட வரும். அதை கூட பசங்க ஸ்கூட்டர்லேயே வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸ்ஸாடா? ஆ பிஸ்ஸா, பிஸ்ஸா தான். ஐ லவ் பிஸ்ஸா. எல்லாரும் கொண்டு கொண்டாந்துரு. ஹாய், நான் ஸ்வீட்டி. ஐ அம் சந்தியா. பை தி வே, வாட்ஸ் யுவர் குட் நேம்? என்ன ஜோக்கா? ஏய், ஒரு மாசமா பாக்குறேன், ஒரு பீரியட் இருந்தா இன்னொரு பீரியட் இருக்க மாட்டேங்கிற. நீ ஊருக்கு புதுசுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்ப காமிச்சா நீ நான் ஸ்டாப்பா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் சுத்திக்கிட்டு இருக்க. நீ சைட் அடிக்கணும்னா ஏதாவது ஒரு காலேஜுக்கு போடி. ஏன் எல்லா காலேஜுக்கும் போற? எல்லா கைஸ்க்கும் இங்க மூஞ்சி மறந்து போச்சு. இப்போ நீ தான் டாக் ஆஃப் தி காலேजेस. டேய், நாங்களும் ரொம்ப நாளா உன்ன நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கோம். என்ன? மண்டே எத்திராஜ், Tuesday Stella Maris, Wednesday Queen Maris, Thursday Meenakshi, Friday Kalashetra, Saturday SAET. இப்படி ஒவ்வொரு லேடிஸ் காலேஜ் வாசல்லே நின்னு ஜொல்லு விட்டுட்டு இருக்கற நீ. ஏய் ஆக்சுவலி சண்டே ஒரு நாளாவது ஃப்ரீ விடுவேன் பார்த்தாக்க அன்னைக்கு அயோத்தி குப்பத்துல போய் எதையோ ஒன்னு அம்போன் தேடிட்டு இருக்காமா இவன்? யாரடா தேடிட்டு இருக்க? அட விடு ரேஷ்மா, நான் சாதாரணமா ஆமீர் கான், சட்டை கட்டினா சல்மான் கான்ரா. அதான் 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 எனக்கே ஒண்ணும் மடங்க மாட்டேங்குது. நீ ஏன்டா அலையற? டேய், நான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கேன்டா. யாரு அந்த பொண்ணு? நான் மும்பைல இருந்து ட்ரெயின்ல வரும்போது ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. எவனோ ஒரு புரிக்கு சைட் அடிக்கிறான்னு நான் பேசல, நான் பேசலன்னு அவனும் பேசல. ஒயிட் ரோஸ் இல்லையா? எனக்கு ரெட் ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும்.
க்ரௌட் பிரிச்சிருச்சு. ஏண்டா அன்னைக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன் போனியா? இல்லையே. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய க்ரௌட் அங்க வந்திருக்கும்? இருக்கறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்க வந்து தேடிட்டு இருக்கியே. யோ பிசா சார், இங்க ரூம் சர்வீஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். ஷட் அப். இன்றா எலிஃபன்ட் சர்ரா, உன் பிரச்சனைக்கே வர்றேன். அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்ட கொடு, நான் அவளை கண்டுபிடிக்கிறேன். அவ பேர் என்ன? தெரியாது. வயசு? தெரியாது. எந்த காலேஜ்ல படிக்கிறா? தெரியாது. ஏய், அவ அட்ரஸ் ஏதாவது கொடுறா. தெரியாதுரா. இங்க இருந்து பார்த்தா திருப்பதி தெரியுமா? தெரியாதே. இது உனக்கு தான்டா கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது? ச்சே, நீயும் உன் லவ்வும் அங்க பாரு. ஒரு லவ் சார், ஒருத்தர் வாந்தி எடுக்கிறத இன்னொருத்தர் பிடிக்கிற ஸ்டைல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவன் பேண்டை கழட்டினா அவனுக்கு தெரியாது, அவ ஷர்ட்டை கழட்டினா அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி லவ் லைஃப் என்ஜாய் பண்றத விட்டுட்டு ஏன்டா இப்படி கனவுல இருக்கிற? ஏதோ ட்ரெயின்ல பார்த்தானா, அதுக்காக ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப முத முதல்ல ட்ரெயின் ட்ராக்ல வச்சு பாத்தீனா போய் ட்ராக் நடுவுல உட்கார்ந்துப்பியா? ஏன்டி இப்படி டைம் வேஸ்ட் பண்ற? ஏய், உங்களுக்கு வேணா எல்லாம் முட்டாள்தனமா தெரியல, ஆனா எனக்காவது ஒரு நாள் நாங்க கண்டிப்பா சந்திக்க தான் போறோம். அந்த டேபிள்ல இருக்கிற லவ்வர்ஸ் மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கடி அவசரமா போறா? லைலா காலேஜ் விடுற டைம் ஆயிடுச்சு இல்ல, அங்க போறா. லைலா இல்லடி, பச்சை பாஸ். காதலுக்கு நான் தான் ஆஞ்சினேர். நானும் ஹெல்ப் பண்றேன்டா. ஒண்ணு இல்ல மேடம், நீங்க போங்க. டேய், நீ ரொம்ப லக்கிடா. பாத்தியாடா, தேவர் பிலிம்ஸ்ல வர்ற மாதிரி உன் லவ்வுக்கு ஒரு குரங்கும் ஒரு யானையும் ஹெல்ப் பண்றீங்க. இப்போ நீ சிரிச்சிட்டே இரு, அது எங்களுக்கு போதும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஓசில வாங்கி கொடுத்தா ஏன் சொல்ல மாட்டேன். நான் உங்களை மாதிரி இல்லை, நம்ம டைமான டைம் நேரம் வந்துடும். உங்கள் மாப்பிள்ளை வந்து உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டே இல்லை, நம்ம டைமான டைம் நேரம் வந்துடும். உட்காருங்க. இது பாருங்க மிஸ் சசிகரா, நான் கொஞ்சம் டைமை ரொம்ப கரெக்டாக கீப் பண்ணுறேன். ஓல்டு இண்டியன் மாதிரி. லைக் மீ ஓல்டு ஓல்டு இண்டியன் மாதிரி. உங்கள் புதுசாக சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நம்ம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்லை, இந்நேரம் வந்திருக்கணும், புதுசாக ரெண்டாவது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது யூனிட்டா? அப்போ வர முடியாது, சத்தியமாக வர முடியாது. வாடி போகலாம். சித்த, சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்கள் போய் உட்காருங்க. சரி. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா. பெட்ரூம் வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் கேட்டு என்ன கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இருக்க கூடாது. நான் உங்களை எது கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போது இருக்க. சும்மா இருங்கண்ணா, முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கோனே. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு விளையாடு. நீ நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறலா இல்ல நான் கட்டறலா? இத வீட்ல வெச்சுக்கலாம். என்னடா பேண்ட் சொல்லணும்னா? ஐயோ இடுங்க. ஐயோ இந்த தூக்கி கட்டி வேட்டைங்க. ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ 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 மச்ச இல்ல. அப்பாடா மச்ச இல்ல. பாத்துட்ட ரூபா, பாத்துட்ட, நல்லா பாத்துட்ட. மச்ச இல்ல, இந்த ஆள் நம்ம மாப்ள இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு விருந்துக்குன்னு கூப்பிட்டு வந்து பேட்டு ஒரு ஜட்டி வரும் சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இதுவரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா,
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததனால சந்தேகப்பட்டு பார்த்துட்டேன். டேய் வெளிய காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ ஏன்டா காக்கி டிரஸ் போட்டுட்டு வந்த? என் டிரஸ்ஸே இதானடா. டேய் எப்பவும் போல உன் ஸ்டைல் சட்டை மாத்துறா. அது மாதிரி இன்னைக்கு மாத்த முடியாதடா, நான் மாட்டிக்குவேன். டேய் ப்ளீஸ்டா மாத்து. இல்ல நான் இன்னைக்கு மாத்த முடியாதடா, சொன்ன கேக்குறடா. இதுக்காக மாத்துறா எனக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கா. சொன்ன கேக்குறடா. வேணடா வேணடா வேணடா. அட பாவிகளா, உள்ள நான் இன்னைக்கு எதுவுமே போடலன்னு சொல்லு முன்னாடி இப்படி அவுத்து விட்டீங்களடா. ஹே ஹி லுக்ஸ் லைக் அமீர் கான். யா நோ நோ ஹி லுக்ஸ் லைக் சல்மான் கான். யா தேங்க் யூ பேபி. பை. கிவ் மீ பேக் மசல்ஸ். பட் என் ஃபோன் நம்பர்லாம் கேட்க கூடாதாமா. ஏய் இதுக்கே இப்படி அசந்துட்டீங்களே, அங்க வருதுங்க பார் ஃபிகர்ஸ், அதுங்களை எப்படி மசில்ஸ் காட்டி மகாப்ஸுக்கு தூக்குறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ நோக்கியா, உங்களது அவுட் கோயிங் ஃப்ரீயா? என்ன ரெண்ட்? இன்கமிங் ஃப்ரீ தான். முதல்ல உன ஜீப்ல ஏத்துங்க. ஜீப்ல ஏத்துறதா? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க கல்ச்சுரலுக்கு மப்டில வந்த பென் போலீஸ்டா. வாடா. ஒன் மொமெண்ட். உங்க டி-ஷர்ட் எக்ஸ்எல் சைஸா? எதுக்கு? இல்ல நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். நீங்க அத கொஞ்சம் கழட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்டேஷன் வரைக்கும் போட்டுக்குவேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எதை போட்டுக்கறது? நடரா நட. ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு விசேஷம் உண்டு. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, 16 செல்வங்களும் இங்க கிடைக்குங்கிறது ஐதீகம். நாங்க எடுத்துக்கோங்க. யாரா? நம்ம மாப்பிள. ஹலோ சொல்லு மாப்பிள. சுத்த வழி விடுங்க. அப்படியா? நம்ம கோயில தானே இருக்கேன். நம்ம பசங்களோட வீட்டுல உடனே டார்ச்சர் பண்றாயடா மாப்பிள. இந்த வருஷம் எப்படியாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஒத்த கல்ல நிக்கிறேன். நம்ம கஜினு தெரியாதுல்ல படத்துக்கு? எது தலைவலமா? என்ன மாப்பிள கேட்டுக்கிட்டே கைய ஒரு நிமிஷம். தெரியாது. சுராசி பார்க் 10,000 சிசி. என்னடா இங்கிலீஷ் பட பேர்ல சொல்லிட்டு இருக்க? நான்சென்ஸ், வெளிய போடா. கமயா மூக்கு. ஷூ, ஏன் அவ கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற? அமைதியா எடுத்து சொன்னா அவ போயிட போறா. நீ போறியா? நான் பேசிக்கிற போ. நம்ம கிட்ட இங்கிலீஷா? செல்போன் பேசிட்டு. உன்ன சொன்னா கோச்சுக்க மாட்டேலே. சொல்லு சொல்லு. வியாழக்கிழமை வியாழக்கிழமை தஷ்ணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சத்தினு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுவேல். ஓகேவா? பை பிரதர். டேய் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம மேட்ச்ல தோத்து போனது அவனுக்கு தெரிய கூடாதுடா. டேய் நீ உள்ள வந்து பாரு, நான் எப்படி பேசுறனே. வா போ போ போ. கலக்குறே கலக்குறே. ஹாய். டேய் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கு? ஃபைன், பெட்டர். ஷட் அப். டேய் என்னடா அவ திட்டிட்டு போறா? இல்ல எப்பவுமே பேஷன்ஸ்க்கு ஹார்லிக்ஸே குடுக்கறீங்களே, ஒரு ஹாஃப் குவார்டர் கொடுத்தீங்கன்னா அவன் அலுப்பு இல்லாம தூங்குவானே சொன்னா. டேய் சீக்கிரம் ரெடி ஆயி அடுத்த மேட்ச்ல ஆட வந்துரு. ஆமாண்டா. நீ இல்லாத நம்ம டீம் சினிமா இல்லாத டிவி மாதிரி இருக்கா. எப்படியோ இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டோம்டா. அப்படியா? எத்தனை கோல் அடிச்சிங்க? மூணு. அது என்னடா அவன் ரெண்டுன்னு சொல்றான், இவன் மூணுன்னு சொல்றான். டேய் அவன் ரெண்டா போட்டான், அவன் மூணா போட்டான், எவ்வளவோ கோல் போட்டா அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு இவன் அடிச்ச பந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போய் அதை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோயா. நீ நம்பலன்னா இந்த கப்ப பாரு பாரு பாரு. அடடா கப்பு வாங்கின பில்லு உள்ளே இருக்கு. மேல ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தா இதோட பெரிய கப்பு வந்திருக்கும். அவ்வளவு காசு இல்லடா. சொதப்பிட்டியடா. சரவண பங்கல வைக்கிற சட்னி அளவுக்காவது மூளை இருக்க வேண்டாம் உனக்கு. வாங்கின பிள்ளைய உள்ள வைப்பாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது இவதான். சாரிடா, நீ இருக்கிற நிலைமையில தோத்துட்டோம் சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேனதான். நாங்க போய் சொன்னோம். டேய் நான் குணமாகி வரேன். நம்மளாம் அடுத்த மேட்ச் ஆடி வின் பண்றோம் போதுமா? ஓகேடா. நம்மளாம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னைக்குமே வெற்றி தாண்டா. சூப்பரா சொன்னடா. எஸ் அம்மா. ஐயோ
என்ன இது எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு ஆ வெரி குட் இது அது ரொம்ப நல்லா இருக்கு என்னடா அழகு கேந்த புடவை கட்டல நல்லா இருக்கு புடவை கட்டலனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு ஆப்வியஸ் இட் சூப்பர் நீ புடவை பாரு ஐயோ இந்த பட்டு எல்லாரையும் கெடுத்துறதுப்பா அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க நான் மாப்பிளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன் ஓகே டாடி யம்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே யாரே மாப்ளே குருட்டு கிடுவா தூ போடா போடாவா ஆமாடா உங்களே மாப்ளேங்கற ஏதோ பைத்தியம் லூஸ் கண்டுக்காத மாப்ளே நானா பைத்தியம் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் யார் இந்த பொண்ணு சின்ன வீடா ஏய் இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும் நான் ஏக பத்தி ஒருத்த என்ன கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடக்காத நீ தான் குழப்பம் பண்ற நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன் யார்கிட்ட பொண்ணு கிட்ட அவகிட்ட போய் கேளுயா என் உயிரையா வாங்குற என் பேர் முத்துயா போய் சொல்ல அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா உடக்கங்க வணக்கம் அப்பாவா ஆமா இழுத்துட்டு போங்க அம்மா பாருமா மாப்பிள பண்ற அடி ஆயிட்ட ஐயோ இவர் உங்க மாப்பிள இல்லப்பா கொஞ்சம் சும்மா இருங்க சாரி சார் என் புருஷன கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு ரியலி ஆமா நம்பவே முடியல இல்ல அப்பா நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேனே அது இவர்தான்ப்பா நான் வா நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க இல்ல நான் பொண்டாட்டி பிச்சிருப்பா பேசாம இருங்க இவங்க உங்க வைஃபா ஆமா பேர் தேவியா நீ தேவன் கூப்பிடு ஹாய் என் பேர் ரூபகலா ரூபான்னு கூப்பிடுவாங்க வணக்கம் நிஜமாவா சொல்றே உங்க அத்தைக்கார் இவர மாதிரியே இருப்பாரா என்ன மாதிரியேவா ஐயோ ஆச்சரியமா இல்ல மாப்ளே சாரி மொத்த ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம் பரவாயில்ல நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நீங்க வாங்க பொண்டாடி போடுவே வாங்கலாம் அவங்க பாத்துக்குவாங்க நீங்க வாங்க என்னால நம்பவே முடியல என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா நீ செஞ்சிட்ட அவன் அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும் ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட இந்த பாட்டு எப்படி இருக்குது இப்ப நீ பாடுறது பாட்டா இந்த பாட்டு உனக்கு தெரியாதா சத்தியமா தெரியாதியா என்ன உடியா கரியா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருது அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும் ஓ கண்டிப்பா வரும் என்ன ஓ கண்டிப்பா வரும் அவங்க கூப்பிட்டு போயிட வேண்டியதானே நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல தான் சாப்பிடலாம் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து அத நடக்காதுங்க வேண்டாங்க நம்ம வீட்டு சும்மா இருங்க நாங்க வரோம் இவரே கண்டிப்பா அஷின் வரேன் உங்க ஆத்துக்காரைய ஆத்துல இருக்க சொல்லுங்க அப்ப நாங்க வரோம் வரே போயிட்டு வரீங்க வாங்க வர சரி மாப்ளா முத்து மகளே எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும் வாங்க போல அப்படிங்கற ஆமா சரி குருவே சிசியா ரூபா ரூபாவோட புருஷ வீரா தேவி தேவியோட புருஷ முத்துவே சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க ஓஹோ எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறத பாக்கணுமா ஓ பாக்கலாமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா ஸ்ரீதர் நானும் டிக்கியும் டபுள்ஸ் வந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு டிராபிக் போலீஸ் மடக்கிட்டாரு ஏன்னு கேட்டாக்க ஏன் ட்ரிபிள்ஸ் வரீங்கன்னு கேக்குறாரு ஐயோ நாங்க ட்ரிபிள்ஸ் வரல இவன் ஒரு ஆள் தான் நாங்க டபுள்ஸ் தான் வந்தோம்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா இவன் ஏன் ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்ட மாதிரி இருக்கான் என்னடா ஆச்சு நான் அந்த பொண்ண பார்த்தேன்டா ட்ரெயின் போனா வெரி குட் என்னடா சொன்னா உன்னை ஞாபகம் வச்சிருந்தாளா
லவ் மேட்ர சொல்லிட்டியா டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எப்படா கல்யாணம் அந்த பொண்ணுக்கு என் ஞாபகமே இல்லடா அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு நான் தான் அன்னிக்கே சொன்னேன்ல இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாதுனே டேய் உடரா இது வெறும் ரயில் ஸ்னேகம்டா இது இப்படி தான்டா இருக்கும் ஆனா கவலைப்படாதடா நாளைக்கே நம்ம ஃபைனல் மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம்னு வெச்சுக்கோ இவன் போட்டோ டிவிலயும் பேப்பர்லயும் வரும்டா அப்ப எல்லா பொண்ணுகளும் கியூல வந்து நிப்பாளுடா சரி அத விடுங்க நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நம்ம டீம் தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு இவனை தான் கோல் கீப்பரா போடணும் ஏண்டா ஏன்னா இவன் சைஸ தாண்டி பால் கோல் போஸ்ட்க்குள்ள போக முடியாதுல ஏய் ரொம்பவே இன்சல் பண்றடா சரிப்பா நான் கிண்டல் பண்ணல ஏண்டா அறிவு கேட்டவனே இன்னைக்கு ফুল டே ফুটবলை வச்சு பிராக்டீஸ் பண்ணல நீ பாட்டுக்கு ফুটবলை கிரவுண்ட்லயே விட்டு வந்த ஆமாண்டா இப்ப நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன் டேய் குடுறா குடுறா ப்ளீஸ்டா குடுக்குற குடுக்குற இந்தா டேய் என்னடா இது ফুটবল இவ்வளவு சின்னது ஆயிடுச்சு இவன் விளையாண்டது பாரு எப்படி இருக்கும் ஐயோ அதானே பாத்தேன் அதானே பாத்தேன் என்ன ஆச்சு தெரியுமோ அந்த ஏனிய புடிச்சிட்டு நான் மேல ஏறனனா இவன் போறே போத்தின ஒளிஞ்சிட்டிருந்தா கேட்டா ஜோரோனா ஜோரோனா சும்மா தான இருக்கணும் இது கட்டி புடிச்சடா ஃபர்ஸ்ட் மேல கைய போட்டா அப்புறமா கால் தூக்கி போட்டா இப்படி தனியா நின்னு எஃப்எம் ரேடியோ மாதிரி புலம்பிட்டு இருக்க யாரா கேட்டானா யாரும் கேட்கல நாங்க தான் கேட்டு இருக்கோம் இந்த மன்மதனோட லீலையதா மன்மதனோ இல்ல லீலையும் இல்ல எவனோ ஒரு வீணா போன பிரம்ம கத்தி ஒரு பயங்கரமான கயிறு கொடுத்துட்டான் அந்த கயிறு இவ கொண்ட நீ கையில கட்டி இவதான் என்ன ஏதோ வசியம் பண்ணிட்ட மாமி அவ ஒண்ணு கயிறு கட்டி உன வசியம் பண்ணல நீ தான் அவ மேல கால தூக்கி போட்டு விஷமம் பண்ணிருக்க என்ன மாமி ஜானு ஜானு மேல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல ஜானு ஜானு மேலே ஒண்ணு நடக்கல கீழே ஒண்ணு நடக்கல அப்ப இது நடந்துருக்குமோ என்ன ஓ ஓரமா நின்னு நன்னா தேய்ச்சுக்கோ இல்லனா கொப்பரகா மாதிரி வீங்கிடும் சும்மா இருசாமா இத பாரு ஜானு நம்ம கிருஷ்ணர் பொம்மை தான் வாங்க வந்தோம் வா நம்ம போலாம் எங்க எஸ்கேப் ஆவற கிருஷ்ணர் பொம்மையில தான மேட்ரே தெரிஞ்சது எப்படிடா உடைச்ச ஐயோ நாங்க உடைக்கல மாமி அதுவா மேல இருந்து கீழ விழுந்து உடைஞ்சிடுது அப்படியா கிருஷ்ணர் தானா மேல இருந்து பொம்மை கீழ விழுந்து உடைஞ்சிட்டாரா மச்சான் காலேஜோட புது பேர் எப்படி சூப்பரா பாதி படத்துல எழுந்து போயிட்டியே டயர்ட் ஆயிட்டேன் என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது ஒண்ணும் தோணல நீ தான் என்ன எங்கயாவது கூட்டிட்டு போனும் இப்போ நான் ராஜேஷ் கூட சுத்தத நிறுத்திட்டேன் நான் கேமாவை பிக்கே பண்ணிட்டேன் எங்களுக்காக இவ்ளோ செலவு பண்ணியே எங்க மேல நம்பிக்கை இல்லையா நம்பிக்கைலாம் இருக்கு என்ன எவ்ளோ செலவு பண்ணுங்க நினைச்ச பயமா இருக்கு கேஸ் கடக்கல நீ யூடியூப் பாய் அண்ணா யூடியூப் முடிஞ்சதும் ஸ்டேஷன்ல இருந்துறாத போய் கூப்பிடுடி இவங்களை கரெக்ட் பண்ணி மாயாஜல மஜா பண்ணலாம்னு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்தேன் எல்லாம் வேஸ்டா போச்சு ஏய் உமா உனக்கு அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது ஒரு 500 ரூபாய் விட்டு நானே போட்டுறேன் ஹே ராம் நீ பிட் அடிச்சு உனக்கு ஒரு பேப்பர் புடிங்கிச்சு ஒரு 200 ரூபாய் கொடு ப்ரொபசர் பார்த்து நான் கரெக்ட் பண்றேன் போலீஸ் கிட்ட இருந்து சூப்பரா எஸ்கேப் ஆயிட்ட ஆமா இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போற இப்படியே எப்படி இருப்பேன் வீட்டுக்கு போற டிரஸ் கழட்டிடு நான் அத கேக்கல எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஹோம்லி ஃபிகரா தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது என்ன பார்த்தா ஹோம்லி ஃபிகரா தெரியலையா என்ன பார்த்தாரா ரூம்லி ஃபிகர் மாதிரி தெரியுது ரூம்லி ஃபிகரா அப்படினா ரூம் போட்றவங்கள போய் கேட்டு பார் ஹே சீதர் ஹாய் 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 என்னடா சிம்பு நேத்தியா ஒயின் ஷாப் பக்கம் ஆளைய காணோம் லவர கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டடா நீ லவ் பண்றியா எங்கடா பிக்கப் பண்ண இன்டர்நெட் சாட்ல தான் சாட்லயா இன்னமோ காட்ல மொயல் பிடிச்ச மாதிரி சொல்ற அம்மா பொண்ணு எப்படிடா ரொம்ப பெரிய இடம் மச்சான் பெரிய இடமா இந்த சைஸ் இருக்குமா இதுக்கு தான காலேஜுக்கே வரது இல்ல டேய் அவளை ஏன்டா கிண்டல் பண்றீங்க அவ சிம்ரன் மாதிரி தானா இருக்கா இது சிம்ரனா கேடி பிடிக்கிறேன் ஏய் அந்த சிடி கொடு டேய் ரொம்ப டென்ஷனா இருக்கு நோ நோ இன்னைக்கு நைட் எனக்கு வேணும் இந்த போட்டோல குரங்கு மாதிரி இருக்கல இந்த போட்டோ பாரு இந்தா ஏ ஆளுக்கு குங் ஃபு கராத்தி ஸ்னேக் ஃபைட் மங்கி ஃபைட் எல்லாம் தெரியும்டி சோ அவன சிம்புனு செல்லமா கூப்பிடுவோம் ரொம்ப பொருத்தமான பேரடி பாக்கறதுக்கு சிம்பான்சி மாதிரி தான் இருக்கான் லைஃப்ல முதல் தடவை ஒரு பையனை சின்சியரா லவ் பண்றேன்டி அவ ஏ நினைப்பாவே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கொடுங்கடி ஓ இனிஷியல் போட்டு மோதிரத கிஃப்டா கொடு டேய் சூப்பர் ஐடியாடா நீ சொன்ன மாதிரி ரிங்க வாங்கி குடுக்கலாம்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ட்ரீட் வைக்கணும் போல தோணுது என்னவனு கேளுங்கடா உன் பர்ஸ் மட்டும் கொடு அது போதும் கரெக்ட்டா சொன்னடா ஆ 1 செகண்ட் டேய் நீ லவ் பண்ற பொண்ணு லைன்ல இருக்கடா என்னது லைன்ல இருக்கிற பொண்ணை லவ் பண்ற ஃபர்ஸ்ட் இயர்ல குவைட்டா வரதை விட்டுட்டு வெயிட்டா கார்ல வர யார் அந்த போலீஸ் உன் மாமாவா இல்ல அண்ணே உன்னால எங்க ஜொல்லுங்கல எஸ்கேப்
ஈவினிங் பஸ் ரூட் நான் காமிக்கிறேன். இனிமே நீ என் கூட தான் வர. இதுவரைக்கும் எத்தனை பசங்களை லவ் பண்ணிருக்க? யாருமே இல்ல. ஓ, நீ ஏன் டைப்பா? எத்தனை பேரோட சுத்தி இருக்க? சச்சா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அட்லீஸ்ட் கிஸ் ஆவது அடிச்சிருக்கியா? இல்ல, ஆனா நிறைய பேர் அலைய விட்டுருக்க. எதுக்குடி? ஒன்ஸ் ஒரு பையன் கூட சுத்திட்டா நம்ம பின்னாடி யாரும் வரமாட்டாங்கல்ல. ஐயோ, எங்க எல்லாரும் மேட்ரையும் விட உன் மேட்ரு பெருசா இருக்கே. ஹே, என்னடி பண்ற? இப்போ போலாம், விருந்து வேணா ஒண்ணு வேணாவா? நான் அவரை பார்த்துட்டா வருவேன். நீ ரொம்ப கெட்டு போட்ட, பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போட்ட. நீ எப்படியாவது எப்படியாவது போ. என்ன சொன்ன கேளுங்கண்ணா. ரூபகலா தேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி சார். நிஜமா உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாத பேசாத. ஏனா நிலங்கண்ணா, எனக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு. அவரு எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம் என்ன மச்சு கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் குச்சுறாங்களா? ஆமாடா. சட்டியம்மா ரச்சி, ரூபா பத்தி எனக்கு தெரியும், அதான் சட்டை போட போனேன், சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். அக்கா, என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? ஆட்டுக்காரர். ரூபா, இது நம்ம மாப்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்ன சின்ன ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்ச இருக்கிறதா ரூபா சொன்னா? வலது தொடையில மச்ச இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட், என் வலது தொடையில மச்ச இருக்கிறதுக்கும் அவர் கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதே? அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட்டை கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி துவார்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்லை. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எதுக்கு மச்சம் இருக்கான்னு பார்க்கணுமா? அவுத்து காட்டட்டா? வேடா மாப்ளா, வேடா. ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரிடிக்குலஸ், அப்சல்யூட்லி ரிடிக்குலஸ். சந்தேகம் இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு இருந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவரு அதை சொல்லிட்டு சிச்சிச்சி. நானும் எடுத்து இருந்தா நானும் அப்படியே கொச்சு போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். ஆ, நம்மளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான், ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பார்க்க போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே, கன்ஃபியூஷன். காலி பிள்ளா இருக்கு இப்ப பரவாயில்ல. யா, கங்கிராட்ஸ், நைஸ் ஷாட். தேங்க்ஸ். நானா சொல்லி கொடுத்தேன். தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பாட்டி கிடையாதா? ஓகே, தர்றேன் பாட்டி உனக்கு. பாட்டி அடையார் பார்க் ஷெர்டன் ஹோட்டல். வாவ், பின்னாடி முட்டு செந்தில முட்டையும் பாயாவும் நல்லா இருக்கும், வாங்கி தரேன். ஹோ, நீங்க வேணா போங்க, நான் வரல. சும்மா ஜோக் அடிச்சமா, பார்க் ஷெர்டன்லயே வாங்கி கொடுக்குறோம், இவன் பே பண்ணிடுவான். இல்ல, எனக்கு லேசா தலைவலிக்குது, நான் கிளம்புறேன். அவ வரலன்னா நாங்களும் வரல. என்னமா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அஸ்கா மாதிரி இனிப்பா பேசுனீங்க, இப்ப குஸ்கா மாதிரி காரமா பேசுறீங்களே. நீங்க அஸ்காவா இல்ல குஸ்காவா? கொஞ்சம் ஒஸ்தாவா?